அண்ணம்மா ராஜகுமார் தூக்கிக்க. ஏம்மா பால் கொடுக்கறது குளிப்பாட்டி விடுறது எல்லாத்துலேயுமே முதலாளி குழந்தை ராஜகுமாருக்கு தான் முதலிடமா? உங்கள் குழந்தை ரகுபதியை யார் கவனிச்சுப்பாங்க? ஊரார் குழந்தையை ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தானே வளரணும்னு விட்டுட்டீங்களா? இனிமே ராஜகுமாரி என் குழந்தை தான். முடியாது. உங்க ரெண்டு பேர் உயிருக்கு ஆபத்து வந்துட்டே இருக்கு. நீங்க போலீஸ்ல சொல்ல வேண்டியதானே? அதை இப்பவே செய்ய முடியாது. நம்ம முதலாளியோட ஒன்னு விட்ட தம்பி தன்ராஜ் மேல எங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரியான ஆதாரம் கிடைக்கல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க இந்த வேலையை விட்டுடுங்க. சாவித்திரி, நடந்தது இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டியா? நீ பிரசவ நேரத்துல உயிருக்காக போராடிட்டு இருந்தப்போ அவர் எவ்வளவு டாக்டர்களை வரவழைச்சு உன்னையும் குழந்தையும் காப்பாத்தினார், அதை நாம மறக்கலாமா? அவர் முதலாளி இல்லை, கடவுள். கஜபதி, நான் ஒரு சாதாரண மனுஷன். எனக்கு போய் நாலு தலையும் எட்டு கையும் கொடுத்து ஏம்பா என்னை கடவுளாக்குறேன்? அன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் என் குழந்தைய உங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு வரலேன்னா என் வம்சமே அழிஞ்சு போயிருக்கும். அதுக்காக உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். இன்னிலிருந்து என் சொத்துக்களுக்கெல்லாம் சாவித்திரியை ட்ரஸ்டியாக நியமிச்சிருக்கேன். என்னையா? ஆமாம்மா. என்னை யோசிக்கிறேன், நம்ம ரெண்டு பேர் உயிருக்கும் எப்போவுமே ஆபத்து, அதனால தான். எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ராஜகுமாரை பார்த்துக்க வேற யாராவது வேணும் இல்லையா? தாய் இல்லாத இவனுக்கு இனிமே நீதாம்மா தாய். மிஸ்டர் நாதன், எஸ் சார். சொத்து சம்பந்தப்பட்ட பத்திரங்கள் எல்லாம் சாவித்திரிட்ட கொடுத்து விவரங்கள்லாம் சொல்லிட்டு வாங்க. ஓகே சார், வரோம்மா. சாவித்திரி கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பு ஒப்படைச்சதை பற்றி சில பேர் தப்பாக நினைப்பாங்க. நாங்கள் ஏதோ உங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு. கஜபதி, மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் நல்ல யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. வா போகலாம். எனக்கு முடிவு நெருங்கிடுச்சு. நம்ம குழந்தையை காப்பாற்ற முடியாம போனால் முதலாளியோட குழந்தையை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. சாவித்திரி, உன்னை பல பேர் புரிஞ்சிக்க முடியாம போகலாம். முதலாளியோட சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்து ராஜ்குமார் பெரியவனானதும் அவங்கிட்ட ஒப்படைக்கணும். செய்வியா? சத்தியமா? நீ அடக்கூடாது, அடவே கூடாதுமா. இனிமே தான் உனக்கு நிறைய வேலை இருக்கு. ரகுபதிய எங்க அப்பா கிட்ட அனுப்பிச்சு புறப்படு. ரகுபதி தூக்கிட்டு ஆனப்பட்டி கிராமத்துக்கு போ. அங்க இவனோட தாத்தா வளையாபதிக்கிட்ட இவன் ஒப்படைச்சு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல போயிடு. ஜாக்கிரத. அம்மா, நீங்க? நான் ராஜகுமார் தூக்கிட்டு போறேன். யாரம்மா நீ?
நான் சொல்றேன், நீங்க தான் வளையாபதிங்களா? ஆமா, நான் உங்க மகம் விட்டு வேலைக்காரி. இந்தாங்க உங்க பேர் ரகுபதி. உங்க மக கஜபதியே கொண்டுட்டாங்க. எனக்கு என் மகனை கொண்டுட்டாங்களா? இவனோட அம்மா எங்க? அவங்க அவங்க அம்மா வெக்கமில்ல. எந்த முகத்தோட இங்க வந்து நிக்கிற? எவனோட போராடி செத்த புருஷ உயிரையே திருப்பி கொண்டாந்த அந்த சாவித்திரி, அவ பேரை வச்சுக்கிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு புருஷனே பலி கொடுத்துட்டு வந்து நிக்கிறியே, நீயே கொலை பண்ணிட்டு கூட எனக்கு சந்தேகம். மாமா, நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. நீ முதல்ல இங்க இருந்து போயிடு, நான் கொதிச்சு போயிருக்கேன். நான் போயிடுறேன். போறதுக்கு முன்னால என் குழந்தைய ஒரு தடவை கட்டி தழுவணுமா? தாய் பாசமா? சீ, மானம் கட்டவளை. உன் நிழல் கூட அவன் மேல படவிட மாட்டேன். இனிமே இந்த குழந்தை உன் குழந்தை இல்ல, என் குழந்தை. என்னைக்காவது ஒரு நாள் நான் நிரபராதிங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த நாளை எதிர்பார்த்து என் நெஞ்ச கல்லாக்கிக்கிட்டு நான் இங்கிருந்து போயிடுறேன். அப்போ நீதான் இவனுக்கு தாய்ங்கிறத யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் தான் இவனோட தாய்ங்கிறத நானா சொல்ல மாட்டேன். என்னைக்காவது ரகுபதி எங்க அம்மா எங்கன்னு கேட்டா செத்து போயிட்டான்னு சொல்லிடுங்க. என்ன நாதன் சார், காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு பேப்பர் ஒரு செய்தி படிச்சேன், அதை உடனடியாக உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். என்ன செய்தி? மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சோகமான செய்தி, படிங்க. விமான விபத்துன்னு போட்டிருக்க? நமக்கெல்லாம் எதிரியா இருந்த தன்ராஜ் இந்த விமான விபத்துல இறந்துட்டான். நம்ம ராஜகுமாருக்கு இருந்த ஆபத்தெல்லாம் இந்த விபத்துல செத்து போச்சு. இல்லாத வந்தா வேலை, தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். மொத்தமாக வந்தா அதை சுத்தமாக முடிப்பேன், வெறு சத்தம் போட வேண்டாம், அட ஒத்தக்கு ஒத்த பாட. வேலை இல்லாத வந்தா வேலை, தெரிஞ்ச வந்தா வீரமான போதும் நினைக்காதப்பா, இங்கே படிச்சு புட்டு பட்டம் விட்டா பறக்காதப்பா, எதிர்த்து பட்டம் விட்டாரு பேனப்பா, வந்த எவனோடு மல்லு கட்டி ஜெயிப்பேனப்பா. கால நம்ம கையில இருக்குது, கவலைகள் ஏதும் கிடையாது, ஏழை எங்க வாழ்க்கைய யாரும் ஏலம் போட முடியாது. படிச்சவங்க வாங்குற பட்டம், படிக்காதவன் விடுற பட்டமும், புத்தகம் உள்ளது பையில அங்க, வித்தகம் உள்ளது கையில இங்க, நான் படிப்பது மனுஷன பாண்ட. வேலை இல்லாத வந்தா வேலை, தெரிஞ்ச வந்தா தீபமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். மொத்தமாக வந்தா அதை சுத்தமாக முடிப்பேன், வெறு சத்தம் போட வேண்டாம், அட ஒத்தைக்கு ஒத்த பாட. வேலை இல்லாத வந்தா வேலை, Thank you.
சிரிக்காதப்பா, சிறு விளையாட்டு பிள்ளைன்னு நினைக்காதப்பா. பிறப்பே அப்பா அம்மா விளையாட்டப்பா, இந்த பெரியவங்க செய்வதெல்லாம் சரியாதப்பா. கண்ணா மூச்சு ஆட்டம் நடக்குது, காணாம போச்சு நம் தேசம். வேட போட்டு தேடும் தலைவரை பாருங்க, எல்லாம் பொய் வேஷம். ஆரோடுற ஓட்டத்தப்பா அதுதானே சுதந்திரண்டா, வந்த சுதந்திரம் போனது எங்கே? சட்டமும் பட்டமும் விக்குது இங்கே, விக்கிற வந்துற வேலை எனக்கேண்டா. வேலை இல்லாத வந்தா, வேலை தெரிஞ்ச வந்தா, வீரமான வேலைக்கார, சிவகாரமான வேலைக்கார. மொத்தமாக வந்தா அத சுத்தமாக முடிப்பேன், வெறு சத்தம் போட வேண்டா, அட பொத்தக்கு பொத்த பாட்டா. வேலை இல்லாத வந்தா, வேலை தெரிஞ்ச வந்தா, வீரமான வேலைக்கார, ஜபகாரமான வேலைக்கார. சுற்றி கவுண்டர, உன் பேரை ரகுபதிக்கு என்ன வயசாச்சு? அதை ஆச்சு கழுத, ரெண்டு கழுத வயசாச்சு. பள்ளிக்கூடத்து பசங்களை ஜமா சேர்த்துக்கிட்டு பட்டம் விட்டுக்கிட்டு திரியறான் ஐயா, இப்படியே விட்டா கெட்டு போயிடுவான். என்ன பண்ணலான்ற, பட்டத்தை புடுங்கிடலாமா? பட்டணத்துக்கு அனுப்பிச்சிருக்கியா? அங்க போய் கெட்டு போறதுக்கா? இவன் போய் தான் பட்டணம் கிடணுங்கிறது இல்லையா? ஏற்கனவே கெட்டு போச்சுன்றியா, அப்புறையா இவன் அங்க அனுப்புறது? குழப்புக்கு வழி அங்கதானே இருக்கு. இங்க இருந்தா பட்டத்தோடு பட்டம் மோதி அடுத்தவன் பட்டத்தை அறுப்பான், இப்படியே விட்டுட்டா அடுத்தவன் பாக்கெட்டையே அறுப்பான் ஐயா. அதுக்கு தான் அனுப்ப சொல்றேன். ஏற்கனவே என் புள்ள கஜபதிய பட்டணத்துக்கு அனுப்பிச்சு பறி கொடுத்துட்டு நிக்கிற, இப்ப என் பேர பிள்ளைய அனுப்பணுமா? ஏயா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்போ என் பேரன் வையாபுரி, பட்டணத்தில் சௌரியமா இல்லையா? இவன் அவங்ககிட்ட அனுப்பிச்சு வை, விலாசம் தரேன், விவரமான பையன், இவனுக்கு வேலை வாங்கி கொடுப்பான். முடியாது முடியாது முடியாது, பட்டத்துக்கு போக முடியாது. அடே ஓ நல்லதுக்கு தாண்டா சொல்கிறேன். என்ன நல்லது? என் தோழியை சும்மா வளர்த்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு உதட்டு போக சொல்கிறீங்களா? நான் போக முடியாது. அப்போ ஆயுசு பூரா என் தோழிலே உட்காந்துருக்க போறியா? நான் உன் தோழி இருக்கிறது பரமா இருக்குன்னு என்னை குப்பை தொழில போட போறியா? அட அது இல்லைடா, வேலை வெட்டி இல்லாமல் எத்தனை நாளைக்கு நீ சும்மா இருப்ப? உன் சொந்த காரில் நிற்க வேணாம். Stand up on your legs. நான் சொந்த காலையில் தான் நிற்கிறேன், உன் காலையில் நிற்கிறேன். விளையாட்டு பய ரகுபதி, ரகுபதி ராஸ்கோலு. என்னவா? நீ நல்லா முன்னுக்கு வரணும், சீரு சிறப்பாக இருக்கணும். இந்த ராஸ்கோல் என் பேரப்புள்ளதான்னு பெருமையாக நான் ஊருக்குள்ளே சொல்லணும். இதெல்லாம் நான் உயிரோடு இருக்கும்போதே நடக்கணும். ஏன்னா அவன் என்னை எப்போ கூப்பிடுவான்னு தெரியாதுரா. அப்படியெல்லாம் சொல்லாதே தாத்தா, அப்படியெல்லாம் சொல்லாதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்காங்க இந்த உலகத்துல? அப்படியே ஆண்டவன் உன்னை கூப்பிட்டா உனக்கு பதிலாக நான் போயிடுவேன், நான் தான் தாத்தாந்துட்டு. அப்படி எல்லாம் சொல்லாதரா ராஜ்கோலு, ராஜ்கோலு. உயிச்சப்படி தான் பட்டத்துக்கு போறேன். அப்பா எத்தனை நாளைக்கு தான் இந்த நாடகம்? எதுக்காக இப்படி மறைஞ்சே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? 20 வருஷங்களுக்கு முன்னாலே பாம்பே ஏர்போர்ட்ல கையில டிக்கெட்டோட காத்துக்கிட்டு இருந்தேன். அங்க ஒருத்தர் தன்னுடைய அப்பாவுக்கு உடம்பு சீரியஸா இருக்கு, உடனே மட்ராஸ் போய் ஆகணும்னு ஏர்போர்ட் ஆபீசர் கிட்ட டிக்கெட்டுக்காக கெஞ்சிக்கிட்டு இருந்தார். ஆனா ஆபீசர் ஃபிளைட்ல இடம் இல்லைன்னு மறுத்துட்டார். அவர் அழுது துடிச்சதை பார்த்து எனக்கு பரதாபமா போச்சு. ஏன் டிக்கெட் அவர் கையில கொடுத்து அதுல பிரயாணம் பண்ண சொன்னேன். ஆனா துரதிருஷ்டம், அவரை துரத்துக்கிட்டே போயிருக்கு. அவர் போன அந்த விமானம் விபத்துக்குள்ளாயிடுச்சு. அதில் இருந்த அத்தனை பேர் செத்துட்டாங்க. பிரயாணம் செய்தவங்க பட்டியலில் என் பேரும் இருந்ததுனால நானும் செத்துட்டு தான் செய்தி வந்துடுச்சு. அதை பயன்படுத்திக்கிட்டு நான் தலைமறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் சாவித்ரி. யார், முதலாளி அம்மாவா? அவ முதலாளி அம்மா இல்லை, ஆயா. என்னப்பா சொல்றீங்க? ஏராளமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் ராமராஜ். எல்லாத்தையும் அவர் சுயமாக சம்பாதிச்சது. அவருடைய ஒண்ணு விட்ட தம்பியான நான் அந்த சொத்துக்களை அடைய முயற்சி பண்ணேன். எதுக்காக? அந்த சொத்து எனக்கும் எனக்கு அப்புறம் உனக்கும் வந்து சேரணும்னு தான். என் அண்ணனை கொன்னேன், அவருடைய நம்பிக்கையான வேலைக்காரன் கஜபதியை கொன்னேன். ஆனா என் அண்ணன் மகன் ராஜ்குமார் மட்டும் தப்பிச்சுக்கிட்டான். அவனை தப்ப வச்சது யார் தெரியுமா? நீ முதலாளி அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கியே, அந்த சாவித்ரி தான். செத்து போன கஜபதியோட சம்சாரம். சாவித்ரி ராஜ்குமாரை படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கா. அவ திரும்பி வந்ததும் சொத்துக்களை ஒப்படைக்க காத்துக்கிட்டு இருக்கா. அவன் இங்க வர்றதுக்கு முன்னாடி அங்கே அவனை தீர்த்துட்டா
அண்ணனோட சொத்து வாரிசுப்படி உனக்கு வரும். ஏற்கனவே நான் செத்துக்கிட்டதா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. சரிப்பா, அவன் அங்கேயே தீர்த்துக்கிட்ட ஏற்பாடு பண்றேன். லெட்ஸ் கோ. சாப்பிடுப்பா. கிரீடனை பிடிக்கிறதுக்கு போலீஸ கூப்பிடாம வேற யாரையா கூப்பிடுவாங்க? என்னமா வளர்ந்துட்ட? ஆமா, உன் வீட்டுல நீ ஜன்னல் ஏறி குதிக்கிற? என்கிட்ட இருந்து ஒரே ஒரு சாவி, அதை தொலைச்சிட்டேன். பட்டணத்துல இப்படிதான் நடக்கும், கண்டுக்காத. வா, ஏறி குதிப்போம். நமக்கு இந்த குறுக்கோடி எல்லாம் பிடிக்காது, நேர் வழிதான். வா. இந்த கதவுக்கு ஒரு பேட்லாக்கு ஒரு பூட்டு. வா, இங்கேயே யா குதிக்கிற? பழக்க தோஷம். ஏண்டா என்னையும் ராசாத்தையும் சேர்த்து ரகசியமா படம் எடுத்தியாம அவ புருஷன் எடுக்க சொன்னானா? அது வந்து கழுத்து வைக்க, கழுத்து வைக்க, கழுத்து வைக்க, கழுத்து, ஐயோ கை வைக்க, கை வைக்க, கை வைக்க, எனக்கு எல்லாமே வைக்கத்தான். அப்ப மொத்தமா வாங்க. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ ஐயோ. போட்டோ எங்கடா இருக்கு? கேமரா உள்ள இருக்குன்னு டவுலப் பண்ணல. கேமரா எங்கடா இருக்கு? டேபிள்ல இருக்கு. டேபிள் எங்கடா இருக்கு? மூலையில இருக்கு. இந்த மூலை, இந்த மூலையில இருக்கு, அந்த மூலையில இருக்கு. ஐயோ என் கேமரா, என் கேமரா. ஐயோ 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 ஐயோ, என் பிலிம், என் பிலிம். என்னடா பிலிம் உற? ஐயோ, பணத்துக்காக இன்னொரு தடவை இந்த மாதிரி படம் எடுத்த தொலைச்சு விடும். தொலைச்சு ராஸ்கல். ரகுபதி, வேற ஒண்ணும் இல்ல, அவரு என் பழைய ஃப்ரெண்டு, சும்மா அன்பா தட்டிட்டு போறாரு. சோப்பு காய்ச்சி போகும், நீ போய் சேவிங் பண்ணுப்பா. போப்பா, போ போ. ஐயாபுரி, ஐயோ, கள்ள புருஷன் பிலிம் எடுத்து போயிட்டான், சொந்த புருஷன் போட்டா கேப்பானே. ஐயாபுரி, நீங்க எடுத்த அந்த போட்டோ வச்சுதான் என் மனைவிக்கும் அந்த மீசக்காரனுக்கும் பாடம் கத்து கொடுக்க போறேன். அந்த போட்டோ விடுங்க. கேமராவில் ஏதோ கோளாறு, போட்டோ சரியா விழுகல. அந்த போட்டோவை ஆதாரமா வச்சு தான் நான் டைவோர்ஸ் கேஸே போட்டுருக்கிறேன். வக்கீல் போட்டோவை கொண்டாங்கறாரு. நான் என்னங்க செய்யறது? கேமரா லென்ஸ் சரியில்லைங்க. லென்ஸ் சரியில்லையா?
கேமராவில் இருக்கு. கேமரா எங்க இருக்கு? டேபிள்ல இருக்கு. டேபிள்ல இருக்கு? மூலையில இருக்கு. எந்த மூலை? உங்க மூலையில இல்ல, அந்த மூலையில இருக்கு. ஒரு கேமரா, நீ எல்லாம் ஒரு போட்டோகிராபர். முதல்ல நல்ல கேமரா வாங்கிட்டு அப்புறம் போட்டோகிராபர் போட மாட்டேன். ஆளா பாரு ரகுபதி, இவர் என் பழைய ஃப்ரெண்டு தான், சும்மா அன்பா தட்டிட்டு போறாரு. நானும் பழைய ஃப்ரெண்டு தானே? ஆமா. என்னம்மா, அம்மா சவிக்கமா? உங்க அம்மா சவிக்கமா? இன்னைக்கு பாட்டில பாட வேண்டியவர் இவர் தான். இவரோட பாடல கேட்க நீங்களா ரொம்ப ஆவலோடு இருக்கீங்க, ஆனா இவர் இருந்தாலும் இந்த நிலைமையிலும் இவர் உங்களை ஏமாத்த விரும்பல. நாலு வரிகளாவது பாடுவார். இவர் பாடி முடிக்கிற கடைசி வார்த்தையை ஆரம்பமா வச்சுக்கிட்டு யார் வேணும்னாலும் பாடலாம். அதே மாதிரி இன்னொருத்தர் தொடரணும். இதுக்கு பேர் ரிலே சிங்கிங். இப்ப இவர் பாடுவார். பாடியா? முடியலன்னா ரெண்டு பெக்கு போட்டு நின்னு பாடு. இன்னும் ரெண்டு பெக்கு? ஆமா. அண்ணன் ஒரே ஐடியா படுத்துருவாரு. இறங்குதை மனம் இன்ப நாள் இல்லை, தூங்குதே சின்னம் இந்த ராவிலே, தாங்குதே குணம் போதை வாழ்வில்லை, எங்குதே தினம் பாடும் பாடலை, இறங்குதே மனம் தூங்குதே சின்னம் குணம் எங்கு தினம் தினம் தினம்ங்கிற வார்த்தையில முடிச்சிருக்காரு. அந்த வார்த்தையை ஆரம்பமா வச்சு யாராவது பாடுங்க. கமான். தினம் தினம் ஒரு கூட்டம் ஆரம்பிச்சு தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கேன், பார்த்திருக்கேன் தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கேன், பார்த்திருக்கேன்
சொத்துக்குள்ள பாத்தியே கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டுடும் கெட்டுடுமே. சொத்துக்குள்ள பாத்தியே கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டுடும் கெட்டுடுமே. தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன். தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன். சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டுடும் கெட்டுடுமே. சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டுடும் கெட்டுடுமே. தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன். கல்லூரிக்கு போன கன்னி பொண்ண மீனா, கல்லூரிய படிச்சதில கர்ப்பமானா. கல்லூரிக்கு போன கன்னி பொண்ண மீனா, கல்லூரிய படிச்சதில கர்ப்பமானா. கட்சிகளும் வாங்கி இங்க கட்டிடங்கள் வச்சிருக்கு, கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கட்டான் வரதான் இருக்கு. கல்யாண மண்டபங்க கட்டி வச்சு காத்திருக்கு, கைகளில காசு இல்ல கன்னி பொண்ணு முத்திருக்கு. இன்னும் கதைய சொல்லட்டுமா, குப்பைய கூடையில் அள்ளட்டுமா? இன்னும் கதைய சொல்லட்டுமா, குப்பைய கூடையில் அள்ளட்டுமா? சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு, பட்டணம் கைகளை சுட்டதண்ணே. தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்துருக்கும் பார்த்துருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்துருக்கும் பார்த்துருக்கேன். சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டுடும் கெட்டுடுமே. சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டுடும் கெட்டுடுமே. எங்க கிராமத்து பள்ளிக்கூடத்திலே நான் தான் சார் எக்கச்சக்கமா மாசு வாங்கினவன். எங்க ஊர்ல நானும் என் தாத்தா தான் சார் நிறைய படிச்சவங்க. என் தாத்தா எங்க ஊர்ல ரொம்ப 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 பெரிய ஆள் சார். நான் பட்டத்துக்கு முன்னால என் தாத்தா மூணு விஷயம் சொல்லி அமைச்சிருக்காங்க. கூட்டு வச்ச மாதிரி உடச்சிருவேன். என்னப்பா மூணு விஷயம்? இன்னொருத்தருடைய பொண்ணு மேலையும் சொத்து மேலையும் கண்ணு வைக்காத, உப்பிட்டவனை உயிரில வர நினை, அநியாயத்துக்கு அடிப்படையாத அடிச்சு தூள் பண்ணு, அப்போதான் நீ டக்கரா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க சார். எங்க தாத்தா சொன்னது கரெக்ட் தானே சார்? ரொம்ப ரொம்ப கரெக்ட். பட்டணத்துக்கு வேலை தேடி வந்திருக்கே, உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா? கிராமத்துல இருந்து இப்பதான் பட்டணத்துக்கு வந்திருக்கான். இவனுக்கு எப்படி சார் இங்கிலீஷ் தெரியும்? சட்டா, I can talk English, I can walk English, I can laugh English, you bloody fellow.
வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்ப்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி. சார், இங்கிலீஷ் இஸ் வெரி ஃபன்னி லாங்குவேஜ் சார், பட் ஃபைன் அண்ட் ரிதமிங் லாங்குவேஜ் ஆல்சோ. யூ நோ ஹவ் இங்கிலீஷ் இஸ் த ஃபேஷன் ஆஃப் த நேஷன். இன் சட் கண்டிஷன் அண்ட் கன்சிடரேஷன் த கன்ஜங்ஷன் பிகம் இன்ஜங்ஷன் அண்ட் இன்ஜங்ஷன் பிகம் இரிட்டேஷன்ஸ். ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ் ஆர் கமன் ஃபார் ஆல் நேஷன்ஸ் பிகாஸ் கண்டிஷன் பிகம் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் பிகம் ப்ரிமோனிஷன்ஸ். தட்ஸ் வை ஃபிக்ஷன் ரிசல்ட்ஸ் இன் கொல்யூஷன், டிஃபியூஷன், டிஸ்ட்ரக்ஷன், டெமாலிஷன், டெமாலிஷன், டிக்ளரேஷன், டீஜெனரேஷன், டிப்ரேஷன், டெலிபரேஷன் அண்ட் டிகாக்ஷன். ஓகே ஓகே, எனஃப் எனஃப். நவ ஜெனரல் நாலேஜ் கிரிக்கெட். இந்த இயர் 1929 when India was playing against Australia in Melbourne, Vijay Merchant and Vijay Hazare were at the crease. Vijay Merchant told Vijay Hazare, look Vijay Hazare, this is a very prestigious match. Consider the match for a considerable time. So considering the consideration that Vijay Merchant gave Vijay Hazare told Vijay Merchant, ultimately they must take a run. When they were striking the ball on the left side, sir, the consideration came on the right side with the ultimatum. Ultimately, Vijay Hazare went to Vijay Merchant and said, I am considering your consideration, whatever may be the declaration. Okay, okay, follow. And no Russian language, sir. The Kozlovski, the Maslovski, the Slavovski, the Samanatlovski. Oh, come on, Willie, please stop it. Okay, sir. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்ட்ரக்ஷன் உங்க டிசிஷன்ல இருக்கு சார். டிசிஷன் எடுத்தாச்சு. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். நாளைக்கு காலையில் வேலைக்கு வரலாம். ஓ, ஐ அம் ஹானர்ட் சார். ஜெய். பையனை வேலைக்கு செய்து ரொம்ப தேங்க்ஸ் சார். டுமாரோ காலையில் கம்மிங் சார். போட்டோ சார், டிக் டிக் சார். இவர் ஹோட்டல் பாட்டம் டு மேலே சார், பாட்டம் டு கீழே சார். நம்ம இங்கிலீஷ் எப்படி சார் இருக்கு? வில் யூ ப்ளீஸ் கெட் அவுட். ரகுபதி. ஹலோ, ரூம் சர்வீஸ் கேப்டன் ஸ்பீக்கிங். புது ட்ரெயினியா? அனுப்பி வைங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் வையபுரி. இவர் தான் தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்து இருக்கேன் பார்த்து இருக்கேன். தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்து இருக்கேன் பார்த்து இருக்கேன். சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே. கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டுடும் கெட்டுடுமே. நீங்க இது தேவை. இதுவா வையபுரி? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. வையபுரி, நீங்க வீட்டுக்கு போலாம். காரியம் முடிஞ்சது கரெக்டா கட் பண்ணிடுவீங்களே. பைய போற போக பார்த்தா வாத்தியாரமாவே அமைக்கிறோம் இருக்க. சரி, நம்ம ஊர் பையன் நல்லா இருக்கட்டும். இதாங்க உங்க ரூம், இதான் உங்க பதவி நற்காலி. உட்காருங்க. தேங்க்யூ. என்னங்க? என் பேரு என்னங்க இல்ல, கௌசல்யா. என் வேலைக்கு என்னங்க பேரு? பேரர்னு சொல்லுவாங்க. பேரர்னு? எல்லாத்தையும் அமைதியா பேர் பண்ணிக்கிறவர்னு அர்த்தம். புரியலையே. அதாவது கெஸ்டுங்களோட கோபதாபங்கள், எரிச்சல்கள், திட்டுகள் எல்லாத்தையும் பொறுமையா தாங்கிக்கிறவர்னு அர்த்தம். ஆ, எதுக்கு தாங்கிக்கணும்? அதுக்கு தானங்க சம்பளம் கொடுக்கறாங்க. இத பாரு. சரிங்க. டெலிபோன் வந்தா அட்டெண்ட் பண்ணணும். இந்த போர்டில் எந்த ரூம் நம்பருக்கு நேரா லைட் எரியுதோ அவங்க நம்மள கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். அந்த ரூமுக்கு போய் அவங்க தேவைகளை கவனிக்கணும். கெஸ்டுங்க கிட்ட கனிவா பேசணும், வினயமா நடந்துக்கணும். எவனோ கூப்பிடுறான், எவனோ கூப்பிடுறான். பாத்தீங்களா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, மரியாதையா பேசுங்க. சரிங்க, 666 கூப்பிடுது. வாங்க போல. எஸ் சார். கொஞ்சம் வாட்டர் வேணும். காரிடோர்ல வாட்டர் கூலர் இருக்கு, இதுல புடிச்சிட்டு வாங்க. ஒன் மினிட். எஸ் ஒன்னும் இல்லைடா. டாவா? சரிடா. எது கூப்பிட்டீங்க? வானத்திலேருந்து சந்திரன் இறங்கி வந்த மாதிரி இருக்கு. தனியாக வராம கூட எதுக்கு ஒரு வால் நட்சத்திரம்? உங்களுக்கு வேற என்ன வேணும்? நீ அப்படியே நின்றுகிட்டு இருக்கணும், நான் உன்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். மிஸ்டர், ஒரு நல்ல கெஸ்டா நடந்துக்குங்க. ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ரூம் நம்பர் 666. தட்ஸ் ஆல். ஏய், இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடாத, உனக்கு தான் அவமானம். சார், வாட்டர் அங்க வச்சுடு.
வேற ஏதாவது வேணுமா சார்? எனக்கு வேணுங்கிறத நீ கொடுப்பியா? ஓ எஸ். இதை விட சொல்லாத, உனக்கு தான் அவமானம். மன்னிச்சுக்கோங்க. என்னங்க, நான் ஒழுங்கா வேலை செய்யறேனா? இந்த மாதிரி அழுக கிட்டே பிடிச்சா நடந்துக்கணும். இடியட். நான் அவனை திட்டினேன். இடியட். என்ன அப்படி நின்னுட்டீங்க? வாங்க. இந்த அறைய நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். இந்த ரூம் எப்போ டிப் டாப் கண்டிஷன்ல இருக்கணும். புரியுதா? இது முக்கியமான கெஸ்டிங்க தங்குற ரூமா? கெஸ்டிங்களா? இந்த ஹோட்டல் முதலாளி மிஸ்டர் ராஜ்குமார் தங்குற ரூம். முதலாளி? அது அவர்தான். எப்படி இருக்காரு? டக்கர். இப்போ முதலாளி எங்க இருக்காருங்க? ஜெர்மனில. ஹாய் ராஜா. ஹாய் அங்கிள். பெஸ்ட் ஆஃப் லக் டு யூ. இந்த வருஷமும் போட்டியில நீதான் ஜெயிக்கணும். ஓ ஷூர், நிச்சயமா ஜெயிப்பேன். ஹலோ மிஸ்டர் லால். எஸ் மிஸ்டர் பால்ராஜ். ராஜ்குமார் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ராஜ்குமார் இப்பதான் பார்த்தேன், இங்க தான் இருக்கான். காது காது வச்ச போல இன்னைக்கு நான் முடிச்சிடுறேன். ஒரு முக்கியமான விஷயம், இந்த முயற்சியில் ஈடுபட்டு எல்லாருக்கிட்டையும் நான் அனுப்பிச்ச லெட்டர் இருக்கட்டும். ஓகே அப்பா. எஸ் ராஜ்குமார் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. வெரி குட், அட்வான்ஸ் கங்கிராச்சுலேஷன்ஸ் டு யூ. தேங்க்யூப்பா. ஒரே அடியில ரெண்டு குருவிகளை கொல்ல போறேன். ராஜ்குமார் சாகணும், அந்த செய்தியை கேட்டு சாவித்திரியும் சாகணும். That's my son. என்ன கொலை சொல்லி சொல்லி அனுப்பிச்சது யாரு? சொல்லு சொல்லு, சொல்ல போறியா இல்லையா? இப்ப சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. போட்டியில கலந்துக்கு வந்திருக்கிற என் மக ராஜ்குமார் அங்கேயே தீர்த்து கட்டிடுங்க. இதுல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓ மை காட், சாவித்திரி எழுதிருக்கா. எங்க நடக்கும் அங்கிள் இந்த மாதிரி அக்கிரமம்? பெத்த தாயை தன் புள்ளிய கொலை செய்ய முயற்சிப்பாளா? அதிர்ச்சியா இல்ல? அதை விட அதிர்ச்சியா இருக்கும் உனக்கு இன்னொரு உண்மைய நான் சொன்னேன். சொல்லுங்க அங்கிள். சாவித்திரி உன்னை பெத்த தாய் இல்ல, வளர்த்த தாய். ராஜா, வளர்த்த தாய். இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. என்னை சீராட்டி வளர்த்துட்டு இப்ப சொத்துக்காக கொலை செய்ய ஆட்களை ஏற்பாடு செஞ்சிருக்காங்களே, அந்த அன்பு தாய நான் உடனடியா பார்க்கணும். 7ஆம் தேதி நான் ஊருக்கு வரதா தந்து கொடுங்க அங்கிள். ஓகே. மிஸ்டர் பவுன்ராஜ். எஸ் மேடம். உங்களைத்தான் நம்பியிருக்கேன்.
என் பையன் வரும்போது அவனுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, ஹோட்டல்ல நல்லா வேலை செய்யறவங்களா பார்த்து போட்டிருக்கேன், எல்லா வேலையும் டிப்டாப்பா நடக்குது. ரகுபதி, டிவியில பராசக்தி படம் பாத்தியா? சிவாஜி அப்பவே தூள் கழுப்பிட்டாரு. என்ன தொண தொணன்னு பேசிக்கிட்டு போய் வேலையை பாருங்க. தலை எப்படி பரட்டையா வைக்காதப்பா, என் பையனுக்கு பிடிக்காது, மாறி விட்டுக்க. சரிம்மா. Come on, girls. நீ எவ்வளவு வச்சு இன்னும் காணோம். ராஜ்குமார் எப்படி பார்க்க? மெதுவா மெதுவா, உங்க அன்பை கொஞ்சம் அடக்கி காட்டுங்க. மூச்ச திணற செத்துருவம் போல இருக்கு. என்னப்பா சொல்ற, கோழி மிதிச்சு குஞ்சு செத்துடுமா? காலம் மாறி போச்சம்மா, இப்ப எதுவும் நடக்கலாம். உலகம் ரொம்ப செயற்கையா போச்சு. முன்னெல்லாம் வாங்குற பொருள் தான் கலப்படம் இருந்துச்சு, இப்போ எல்லாத்துலயும் கலப்படம் இருக்கு. அன்பு, நட்பு, நேசம், பாசம். ஏன்பா அப்படி எல்லாம் பேசுற? ஆமா, இவங்க எல்லாம் யாரு? ஓ, I'm sorry, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்கள் இல்லாத வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. நாலு நண்பர்களாவது வேண்டாம், செத்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு போறதுக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? ஜெர்மனி வாசம் உன்னை இப்படி மாத்திடுச்சா? உங்க கண்ணீரால என்ன வரவேற்கிறீங்களே. வேற ஏதாவது பேசுவோமா? நாளைக்கு உன் பிறந்த நாள். ஓ, நாளைக்கு தான் அந்த துரதிஷ்ட நாளா? பரவாயில்ல. ஆமா, எனக்கு என்ன பரிசு தர போறீங்க? என்ன வேணும் கேளுப்பா, இது எல்லாமே உன்னோட தானே? தெரியும், எனக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு தான் வரும், அதுவும் தெரியும். ராஜ்குமார். ஹலோ, குட் மார்னிங் சார். நீ யார்? உங்க ஹோட்டல் மேனேஜர், பேரு பவுன்ராஜ். ஓ, உனக்கு தங்கமான குணமோ, பேர்லயே போன வச்சிருக்கேன். எனவே நீ எனக்கு ஒரு காரியம் செய்யணும். எஸ் சார். அவங்க எல்லாம் என்னோட ஸ்பெஷல் விருந்தாளிங்க, அவங்க எல்லாருக்கும் நம்ம ஹோட்டல்ல ஒரு ஸ்பெஷல் ரூம் கொடு, புரியுதா? ஸ்பெஷல் ரூம். எஸ் சார். டோன்ட் ஸ்டாண்ட் மேன், ஆக்ட் ஃபாஸ்ட். ஐ அம் சாரி சார், ப்ளீஸ் கம். இடியட். முதல் டிஃபன் ரெடி. குட் மார்னிங் சார். மதிப்பிற்குரிய தாங்கள் யாரோ? நாங்கள் வேலைக்காரர். ஆ, நான் வேலைக்காரர், உங்க உப்பு தின்றவன். உப்பா? நாங்க என்ன உப்பு ஃபேக்டரியை வச்சிருக்கோம்? நன்றி செலுத்த வேண்டும் சொல்ல வந்த. உப்பாவது துப்பாவது எல்லாமே சுத்த தப்பு. இத பாரு, இங்க யாருமே நன்றி உள்ளவங்க கிடையாது. சுயநலத்துக்காக கொலை கூட செய்வாங்க, அந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லையம்மா? ஆ, மிஸ்டர் சால்ட், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க மகன். போ, பாட்டில்ஸ் ஆஃப் ஷாம்பெயின் கொண்டு போய் என் ரூம்ல வைங்க. அப்சல்யூட்லி சில், 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 புரியல? சில், சில், ம், சில். அம்மா, நான் ஹோட்டல்ல போய் தங்கிக்கிறேன். அரண்மனை மாதிரி வீடு இருக்கும்போது எதுக்காக ஹோட்டல்ல தங்கணும்? உண்மை சொல்ல போனா எனக்கு இங்க தங்க பயமா இருக்கு. ஐ மீன், நான் ஹோட்டல் இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். வர, நாளைக்கு பர்த்டே பார்ட்டில மீட் பண்ணு. அம்மா, நான் உனக்கு கேட்ட தப்ப நினைக்க மாட்டீங்களே? இந்த மாதிரி அம்மா பிள்ளை பாசத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. உனக்கு அம்மா இருக்காங்களா? இல்லைங்க. அப்போ உனக்கு அது புரியாது. என் பிள்ளைய பத்தி எங்கிட்ட எந்த குறையும் சொல்லக்கூடாது, புரியுதா? சரிம்மா. உட்கார். Thank you very much. Thank you. Sir, many happy returns of the day. உங்க பர்த்டேக்கு ரெடியா இருக்கு, வாங்க. மிஸ்டர் மேனேஜர், என் பிறந்தநாளுக்கு இன்னும் 2.5 நிமிஷம் டைம் இருக்கு. அதுக்குள்ள என்ன அவசரம்? டேபிள் கிட்ட போய் சேர்றதுக்கு 2.5 நிமிஷம் ஆகும். வாப்பா. இருங்கம்மா.
நாயமா? ஏ நாயமா, என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? இந்த நாய்க்கு சொந்தக்கார நீங்க தானே? ஆமா. கேக்க எல்லாம் சாப்பிட்டு பார்ட்டி கெட்டுடுச்சு. இந்த பார்ட்டிக்கு நாயை கொண்டு வந்து தப்புதான். ஐ அம் வெரி சாரி. என்ன சாரி? கண்ண இடத்துல வாய வைக்க நாயெல்லாம் கூட்டி வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டீங்க. சீக்கிரமா நாயை கூட்டி போங்க. அவுட் குயிக். மேனேஜர், இன்னைக்கு பிறந்த நாள் நாய்க்கா? நான் எனக்கு நினைச்சேன் நாய் கேக் சாப்பிடுது. ஐ அம் சாரி சார், பிறந்த நாள் உங்களுக்கு தான். ஆனா முதலாளி, உங்க பிறந்த நாள் இதுக்கு சாவு நாள் ஆயிடுச்சு. இந்த கேக் சாப்பிட்டு இந்த நாய் செத்து போச்சு. சொல்லு. சொல்லு மேம். அம்மா அம்மா தான் ஆர்டர் பண்ணாங்க. ஓகே, போய் இன்னொரு கேக் ஏற்பாடு பண்ணு. ஆனா இந்த தடவை கேக்கை முதல்ல சாப்பிடுறது நான் இல்லை, நீ தான். நீ உயிரோடு இருந்தா அப்புறம் நான் சாப்பிட்றேன். பாத்தீங்களாமா, இன்னைக்கு துரதிருஷ்டமான நாள். நான் போய் சொன்னேன், இந்த கேக் நான் சாகணுங்கிறதுக்காக கொண்டாந்தது. பாவம் அந்த நாய் பலியாடுச்சு. அம்மா, இதெல்லாம் எடுத்து சமாளிக்கணும் தான் நான் இங்க வந்தேன். திஸ் இஸ் நத்திங், ஜஸ்ட் அ ஸ்லிப் பிட்வீன் கப் அண்ட் லிப். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, பார்ட்டி கார்டன்ல வச்சுக்கலாம். வாங்க பிளீஸ், கம் ஆன். விரோதிங்க முதலாளியை கொண்டுட்டு அந்த பழி உங்க மேல போடணுங்கிறதுக்காக சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க. அந்த பெரிய முதலாளியும் இந்த நன்றி உள்ள வேலைக்காரனும் இருக்கும் போது உங்க மேல எந்த பழியும் வராதுமா. எனக்கு அம்மா இல்லை, உங்களை தான் என் சொந்த அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நம்புங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த கொலைகார பசங்களை கையும் கழுவமா பிடிச்சிட்டு உங்க கல்லில் போடல, நான் உங்க வேலைக்காரன் இல்லை. அழாதீங்கம்மா, அழாதீங்க. திருப்பி காட்ட முடியும், ஆனா இந்த யூனிஃபார்ம் தடுக்குது. இது நீங்க போட்ட பிச்சை. கொஞ்சம் பாத்தீங்களா முதலாளி, உடம்பு மறைக்கத்தான் உடுப்பை போடுறாங்க. இது இங்கெல்லாம் திருநதை மறைக்கத்தான் உடுப்பை போடுதுங்க. சாரி டார்லிங். ஸோ நீ கண்டிப்பாக போகிறதா முடிவு பண்ணிட்டியா? ஆமாங்க. நீ போகிறத நான் தடுத்து நிறுத்த ஆசைப்பட்ட? எந்த சக்தியாலையும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. என்னை வளர்த்து ஆளாக்க என் தாத்தா கூட என் மேலே கை ஓங்கினதில்லை. ஒரு உதவாக்குற பொண்ணுக்காக நீங்கள் என்னை அடிச்சிட்டீங்க. உங்கள் உப்பை தின்ன ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் அதை பொறுத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் ஒரு தாயை மதிக்காத ஒரு மனுஷனோட சகவாசம் எனக்கு தேவையில்லைங்க. லுக் ஹியர், அவங்க என்னை பெற்றவங்க இல்லை, வளர்த்தவங்க, அவ்வளோதான். முதலாளி, பெத்த தாயை விட மதிக்கப்பட வேண்டியவங்க அவங்க. தாய் உங்களை பெற்றிருக்கலாம், ஆனால் உங்களை வளர்த்த அவங்க உங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. கண்ணனை பெத்தெடுத்த தேவகியை விட அவனை வளர்த்து ஆளாக்கின யசோதைக்கு தான் பெருமை சிறப்பு எல்லாம். புராண தாய்மார்களோட அவளை ஒப்பிடாதே. பணத்துக்காக என்னை கொல்ல பார்க்கிற ராட்சசி அவ. போதும், நிறுத்துங்க. வாசத்தையும் அன்பையும் விட்டுட்டு கேவல பணத்துக்காக எந்த தாய் கொலை செய்ய ஆசைப்படுவா? நான் இதை நம்ப தயாரா இல்லை. உண்மையான விவரம் உனக்கு தெரியாது. நான் செத்த யாருக்கு லாபம்? அவளுக்கு தான். அவளை தவிர வேற யார் என்னை கொல்ல திட்டம் போடுவாங்க? நான் ஜென்மில் இருந்தப்போ என்னை கொல்ல முயற்சி பண்ணாங்க,
இங்க வந்த உடனே கேக்ல விஷயத்தை வச்சு என்ன சாகடிக்க பார்த்தாங்க, அது உனக்கே தெரியும். இன்னும் என்னெல்லாம் சதி திட்டம் நடக்க போதும். ரகுபதி, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. நானும் இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. உன்னை கை நீட்டு அடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு. இன்னும் உன் முடிவை நீ மாத்திக்கலையா? மாத்திக்கிட்டேன் சார். இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். உங்களை கொலை செய்ய முயற்சிக்கிறது உண்மையிலேயே யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் நான் போக மாட்டேன். உங்க கூட தான் இருக்க போறேன் ரகுபதி. எஸ் சார். நோ மோர் சார். இன்னிலிருந்து நீ என் நண்பன், என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட். நோ சார். ஏ வேலைக்காரன் சார். தேங்க்யூ சார். வேலை முடிஞ்சு போச்சா? ஆமா. எனக்கு முடிஞ்சு போச்சு. நான் வேணும்னா உங்க வீடு வரைக்கும் வரட்டுமா? எதுக்கு? எனக்கு வழி மறந்து போச்சா? இல்ல அட்ரஸ் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பின்ன எதுக்கு? எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். அவர் எனக்காக காத்துட்டு இருப்பாரு. கௌசல்யா வந்து ரொம்ப நேராச்சா? இல்ல இல்ல, இப்பதான் வந்த. ஸ்டாப் ஸ்டாப். வாவ், கோ பேக் பேக். ஹலோ கௌசல்யா, நீ ஏன் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்க? வா, ஜீப்ல டிராப் பண்றேன். வீட்டுக்கு தானே? இல்ல, சுடுகாட்டுக்கு. உன்னோட வர்றதா இருந்தா சுடுகாடும் எனக்கு சொர்க்கம் தான். நான் கடைக்கு பேசு. நாக்கு அடக்கலாம், ஆனா மனசு அடக்க முடியலடே. கண்ணு நான் சுடுகாடுக்கு போயிட்டு இருக்கேன், என் கூட வரையானா நம்ம கூட வர மாட்டாரு. இப்ப பாரு, நம்ம காட்டுடைய காட்டுற. அண்ணாவா?
ஹவுஸ் இல்லையே ஏதாவது பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போனா நீங்க ஒண்ணுமே பேச மாட்டீங்களா? நீங்க கௌசல்யோட பிரதரா? ஆமா. அதாவது அண்ணனா? ஆமா. வெறும் அண்ணனா இல்ல அப்படின்னா? கூட பிறந்த அண்ணனா? இல்ல, எனக்கு 2 வருஷம் கழிச்சுதான் அவ பிறந்தா. ரொம்ப தமாஷ் பேர்வழி சார் நீங்க. நீங்க அண்ணன் தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? தம்பின்னு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டீங்களா? என்ன இருந்தாலும் அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான். அண்ணன் தம்பி ஆக முடியாது, தம்பி அண்ணன் ஆக முடியாது. உளறாத உளறாத சார், நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. சி, your brother is a brother. Even if he is younger to his sister, if a sister has a brother who is elder to sister's younger brother, your brother is a brother. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க சார்? 4 எழுத்து. அப்படினா SSLC? ஒன்னு எடுத்துக்கங்க. ஆமா அண்ணா. அண்ணா, பிரமாதமா இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, அப்புறம் நான் வரேன். நான் வரேன்னா வரேன். பாபா பாவா கண்ணாவா.
மன்றம் போகுமே, பேச தேவையில்லை என்றே அங்கு தீர்ப்பு ஆகுமே. முதலாளிக்கு ஹோட்டல், குட் டெக்கரேஷன். என்னது லஸ்தர் லாபியை விட பெருசா இருக்க? ஊருக்கே போட வேண்டியதை உள்ள போட்டானுங்க. You take care of them, both, right? Good evening, sweetie. Good evening, sir. What can I do for you? ஓ, அழகான முகம் மாதிரி ஒரு அழகான ரூம் வேணும். நீங்க ரூம் ரிசர்வ் பண்ணிக்கீங்களா சார்? தாத்தா 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 யாரையோ தாத்தா உடே 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 தாத்தா 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 நீ யார் மேன்? என்ன தாத்தா விளையாட்டு? ஆமா, வேஷ்டி சட்டையில எங்க முடியல வெளியே போச்சு, பெயிண்ட் அடிச்சிருக்கியா? பெயிண்டா? பல்ல உடைச்சிருவேன், நான் என்ன பெயிண்ட் அடிக்கிறவனா? போது தாத்தா விளையாட்டு, போதும். ஆமா, எப்போ இந்த கிராமத்துல இருந்த? கிராமமா? என்ன என்ன காட்டா நினைச்சியா? ஹாலண்டு, போலண்டு, பின்லண்டு, இங்கிலாந்து, ஐஸ்லாண்டு இதெல்லாம் சுத்திட்டு டிம்பக்டூ வழியா நேர இந்தியாவுக்கு வந்திருக்கேன். நீ போ மேன். ஸ்வீட்டி, நான் ரிசர்வ் பண்ண ரூம் என்னாச்சு? உங்க பேர் என்ன சார்? ஆல்பர்ட்டோ டிகாஸ்டா ரோட்ரிக்ஸ். இந்த ஆம்லேட்டு டிகாக்ஷன் ரோடி எல்லாம் கிடையாது. இவர் பேர் வளையாபதி. வளையாபதி மிலிட்டரி கவுண்டர். ஆமா, வளையாபதி குண்டலகேசின்னு எழுது. என் பேர சொல்றதுக்கு இவன் யாரு? இவன் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான்? இவன் என்ன குடிச்சிருக்கா? பைத்தியக்காரனா? மிஸ்டர் ரகுபதி, நீங்க ஏன் அவரை இன்சல்ட் பண்றீங்க? அவர்தான் உங்க தாத்தா இல்லைன்னு சொல்றாரு. அட, இவர்தாமா என் தாத்தா? என் தாத்தா சத்தியமா சொல்ற? என் பொட்டியில அடிச்சு நீ என்ன சத்தியம் பண்றது? தாத்தா தாத்தா தாத்தான்னா மூஞ்சில குத்துவேன். ரூம் நம்பர் என்ன? இந்தாம. நீ ஏன் மேன் என் பின்னாலே வர்ற? நீங்க இந்த ஹோட்டலுக்கு முக்கியமான கெஸ்ட் இல்ல, அதுக்காகத்தான். ஹலோ,
Thank you. I'll take only 2 rupees. 2 rupees? Very bad, very bad. Keep it. Put it. Yes, thank you. வடி கட்டின கஞ்சனா இருக்கிறா. மெதுவா மெதுவா, பாட்டு பாட்டா கண்டு போகுது. கீழே விழுந்தா எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து சேர்த்துருவேன். டான்ஸ் எப்படி மேன்? நம்ம ஊர் சர்க்கஸ்ல யானை ஆடுற மாதிரி இருக்கு. உன் ஹோட்டல் மியூசிக் அப்படி. வெரி பேட், வெரி பேட். லக்கேஜ்ல கடை இருக்க எண்ணிக்கங்க, நான் போனோம். என்ன மேன், என்கிட்ட பவுண்டு கணக்கில் பவுன்ஸ் இருக்கு, டன் கணக்கில் டாலர்ஸ் இருக்கு. அதையே நான் என்னலை. ஆஃப்டர் ஆல் இதை போய் என்ன சொல்றிய? குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? காஃபி இருக்கு, டீ இருக்கு, பால் இருக்கு, லஸ்ஸி இருக்கு. அதெல்லாம் வயசானவங்க குடிக்கிறது. நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? பாலிடாது இருக்கு. அது வயக்காட்டுக்கு போடுறது மேன். என்ன மாதிரி இளைஞர்கள் குடிக்கிற பிராண்டி, விஸ்கி, ஜின்னு, ரம் இருக்கா? 100 ஃபோன் பண்ணுங்க. அது போலீஸ் ஸ்டேஷன் நம்பர். அது நம்ம ஹோட்டல்ல பார் ஸ்டேஷன் நம்பர். என்ன மேன், உங்க ஹோட்டல் ஒரே கிரிமினலாவே இருக்கு. இந்த மேன் என்ன அவசரப்படுற? நிறைய விஷயம் இருக்குது. ஏ மேன், அது இருக்கா? அதுன்னா? அதான் மேன், அது. அதுன்னா எது? அது அது. பொடியா, கீழே பாம்பேட ஷாப் இருக்கு, பையன் அனுப்புற, சொல்லி அனுப்புங்க. பொடிய, புரியாதவன். நான் கேட்கறது சின்னஞ்சிறு வயசு இளஞ்சிட்டு, அது அது அந்த மாதிரி ஒரு பொண்ணு. பொண்ணு? இந்த வயசுக்கு உனக்கு பொண்ணு கேக்குது? உனக்கு வெக்கமா இல்ல தாத்தா? மறுபடியும் தாத்தாக்குத்தானே டீத்த உடைச்சிருவேன். கூப்பிட மாட்டேன், செத்தாலும் கூப்பிட மாட்டேன், சத்தியமா கூப்பிட மாட்டேன். உன்னை என் தாத்தாவை கூப்பிட்டு என் தாத்தாவை நான் அவமதிக்க மாட்டேன். என் தாத்தா ரொம்ப 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 உயர்ந்தவர். என்ன 3 தடவை உயர்ந்தவர்னு சொல்ற? உங்க தாத்தா என்ன 3 பனைமரம் உயரமா? ஆமா, என் தாத்தா முன்னாலே தூசிக்கு சமம். ஷட் அப், யூ ஷட் அப் மேன், யூ கிட்ட கிளவா. கிளவான்ற? ஆ, சொல்றேன், 1000 தடவை சொல்றேன், கிளவா கிளவா. விஸ்கி கிளவா, பிராந்தி கிளவா, ஊர் சுத்தி கிளவா, ரவுடி கிளவா, பொறுக்கி கிளவா, பொம்பளை பொறுக்கி கிளவா. நீ என் தாத்தா கிடையாது, தாத்தாவுக்கு இருக்கவே முடியாது. கிளவா கிளவா. வாவ், நமக்கு வேஷம் ரொம்ப பொருந்தி போச்சு. ரகுபதி, நம்ம பாதையில குறுக்கிடாம ராஜ்குமாரை ஒழிக்கிறதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அடியடியில சாகாதவங்க அன்புக்கு பலியாயிடுவாங்க. எனக்கு ஒன்னும் புரியலையாப்பா. புரியலையா? வா. இவளை நல்லா பாத்துக்க. இந்த பூங்குடி ராஜ்குமார் கழுத்தை சுத்தினா அது தூக்கு கயிறா மாறும். குட் ஐடியாப்பா. ராத்திரி 3 மணிக்கு வந்து கதவை தட்டுறானுங்களே, இது என்ன ஹோட்டலா சத்திரமா? வெரி பேட், வெரி பேட். நீயா? சத்தியமா நீ என் தாத்தா இல்ல, கேளுவா. அடப்பாவி, இத சொல்றதுக்கா இந்த ராத்திரியில வந்த? ராஜ்கோலு, புத்தி வரும். இந்த மாதிரி பயல்களால ஹோட்டலுக்கு தான் கெட்ட பேர். வெரி பேட், வெரி பேட். சார், அவர் மனசுல என்ன குழப்பமோ என்னமோ தெரியல அப்படி நடந்துகிட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர் சார். என்னது அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுற? உனக்கு அவன் சொந்தமா? நகை என்னாச்சு? கொஞ்ச நாள் நீங்க இங்க இருந்தா உங்களுக்கு கூட அவர் பிடிச்சிடும். உங்களுக்கு கூடன்னா? அதாவது உங்க இதயத்துல அவர் இடம் பிடிச்சிடுவாரு. ஓ, இதயத்துல இடம் பிடிச்சிட்டானா ஏற்கனவே? நான் சொல்ல வந்தது, மத்தவங்க கஷ்டத்தை யார் உணர்ந்து பாக்குறாங்களோ அவங்கள நமக்கு பிடிச்சிடும் இல்லையா? அப்படி என்ன கஷ்டம் உனக்கு? கொஞ்சம் விவரமா சொல்லு. உன் குடும்பத்துல யார் யார் இருக்கா? நான், பார்வை இல்லாத எங்க அண்ணன். பார்வை இல்லாத அண்ணனா? ஐயோ பாவம். எங்க அண்ணனுக்கு எந்த குறையும் இல்லாம நான் தான் பாத்துட்டு இருக்கேன். ஓஹோ, நீ சம்பாரிச்சுதான் உன் குடும்பம் நடக்குதா? அப்ப நீ ஒரு தொடர் கதை. உன் கதைக்கு நான் சுபம் போட்டுறேன். தைரியமா போ, உன் ஆள் வேலை கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். Thank you, sir. Last call,
பிடிச்சாலும் பிடிச்சான், பொருத்தமா தான் பிடிச்சிருக்கான். வெரி பேட், ஆஹா, வெரி குட், வெரி குட். வாய் கூசாமே, எப்படிமா இந்த காரியத்தை செய்ய சொல்ற? இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைதானா? என்னம்மா பண்றது, தெரியாதனமா அவங்க பிடியில சிக்கிக்கிட்டோம். சாமர்த்தியமா தான் தப்பிக்கணும். அது வரைக்கும் அவங்க சொல்றபடிதானே நடக்கணும். அதுக்காக நான் ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு கொலகாரி ஆகணுமா? ஏன் பண்ணா கொலகாரி ஆக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? அவங்க சொல்றத செய்யலனா நம்ம ரெண்டு பேரையும் கொன்னுடுவாங்க. நான் சொல்றதை கேளுமா? உடனே புறப்படு. யாரு இது? நிஷான் பேரு, வெரி பாப்புலர் டான்சர். இவங்க எந்த ஹோட்டல்ல டான்ஸ் ஆனாலும் அந்த ஹோட்டல பணம் கொட்டும். இப்ப நம்ம ஹோட்டல் ஆள சம்பந்திச்சிருக்காங்கன்னா நமக்கு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு டான்சரால வரக்கூடிய அதிர்ஷ்டம் நமக்கு தேவையில்லை. மத்தவங்களை எக்ஸைட் பண்றதுக்காக உடம்ப காட்டி ஆடுற ஆட்டம் ஒரு டான்ஸாயா? உனக்கு எப்படி இப்படி ஒரு மட்டமான ஐடியாலாம் வருது? டான்ஸ் வேண்டாம், ஒரு மன்னாங்கட்டி வேண்டாம். அவங்க ஏற்கனவே வந்தாச்சு சார். Damn it! ஏன் இது முதல்ல சொல்ல? அவங்களுக்கு என்ன பணம் சேரணுமோ அதை கொடுத்து டான்ஸ் வேண்டாம் சொல்லி அனுப்பிச்சிடு சார். அவங்கள ஒரு முறை, ஐ மீன் அவங்க டான்ஸை ஒரு முறை இன்னைக்கு பாருங்க, அதுக்கப்புறமா வேண்டான்னு சொன்னீங்கன்னா அவங்கள அனுப்பிச்சிடுறேன். சரி சரி சார். என்னைய? அவங்கள நீங்க ஒரு முறை நேரில் பார்க்கணும், அதுதான் ஃபார்மாலிட்டி. நான் ஒன்றும் நேரில் பார்க்க வேண்டாம். என் சார்பில் ஒரு ஃப்ளவர் புக்கை கொடுத்துடு. எஸ் சார். வெயிட், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம். ரகுபதி, முதலாளி, முதலாளி நீ போய் கொடுத்துட்டு வா. சரி. ஓகே 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 ஓகே. ஹலோ, ஹவ் ஆர் யூ? யார் யா நீ? ஐ அம் ரகுபதி சந்தாப் கஜபதி சந்தாப் வலியாபதி. ஏ, மூணு தலைமுறையோட நிறுத்திட்ட? இன்னும் சொல்லணுமா? சொல்றேன். ஐ அம் ரகுபதி சந்தாப் கஜபதி சந்தாப் வலியாபதி சந்தாப் பசுபதி சந்தாப் கணபதி சந்தாப் சபாபதி சந்தாப் வெங்கடாதலபதி சந்தாப் அம்பிகாபதி சந்தாப் ஹோமியோபதி சந்தாப். ஸ்டாப் இட் மேன். ஏன் கதவை தட்டிட்டு உள்ள வரல? கதவு மூடி இருந்தா தட்டலாங்க, கதவு திறந்து இருந்தா எதை தட்டுறது? இந்தாங்க. என்னது? பூச்செண்டு. யாருக்கு? உங்களுக்கு. யார் அனுப்புனது? எங்க முதலாளி. யாரை எப்படி வரவேற்கணுங்கிற விவேகம் எல்லாம் தெரியாத உங்க முதலாளிக்கு பூச்செண்ட வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காரு. கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாம. இங்கிதம் சங்கீதம் எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க, உங்களுக்கு இது போதும் நினைச்சிருப்பாங்க. சரி சரி, அங்க வச்சுட்டு போ. உங்க கையிலேயே கொடுக்கணும் உத்தரவுங்க. வச்சுட்டு போ மேன். சரி. கொஞ்சம் இரு, இது வர. ஏன் சார்பா, இந்த பரிசு உங்க முதலாளி கிட்ட கொடு. நீங்க வேலைக்காரங்கிட்ட கொடுத்தீங்களே, உங்களுக்கு இங்கதான் இருக்கா? சாரி. இவனுக்கு எல்லாம் யார் வேலை கொடுத்தது? எங்க முதலாளிங்க. ஷட் அப் அண்ட் கெட் அவுட். கள்ளிச்செடி 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 கள்ளிச்செடி. எஸ். ரோஜாக்களை பரிசாக அனுப்பிய உங்களுக்கு பெரும் முட்களைத்தான் பரிசாக அனுப்ப முடிந்தது. என் வாழ்க்கையில் இவைகளைத்தான் நான் சம்பாதித்திருக்கிறேன். பெற்றுக்கொள்ளவும் நிஷா. வெரி குட். இந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ வித்தியாசமானவளா தெரியறா? நேரில் பார்த்துருக்கிறியே, அவ எப்படி இருக்கா? முதலாளி, உருவத்தில் பார்த்தா நீங்க அமிச்சா மலர் மாதிரி இருக்காங்க, உள்ளத்தில் இந்த முள் மாதிரி இருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. சோகத்தையும் சுவாரஸ்யமா எடுத்துக்கிற குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவளை கண்டிப்பா சந்திக்கணும். ரகுபதி, முதலாளி, முதலாளி அவளோட டான்ஸ் ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு? ஓகே ஓகே. ஐ ஜவல்ல கிடி 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 கிடி. ஹலோ, ராஜ்குமார் ஹியர். நான் உன்னை கொலை செய்ய போறேன், நிச்சயமா கொலை செய்வேன். நான் அவசரமா டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கேன், முடிஞ்ச அப்புறம் ட்ரை பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். புல்ஷிட். We'll be right back.
Excellent, brilliant, ரொம்ப நல்லா பாடுறீங்க, அதை விட பிரமாதமா ஆடுறீங்க. உங்க பாராட்டுக்கு நன்றி சொல்லி என் நேரத்தை வீணாக்க நான் விரும்பல. நான் நல்லா பாடுவேன், நல்லாவே ஆடுவேன். 1 minute. நாளைக்கு சண்டே என்ன செய்ய போறீங்க? That is between 6 and 9. ஏதாவது பத்திரிகைக்காக என்ன பேட்டி காண போறீங்களா? நானா? சும்மா கேட்டேன். நீங்க கேட்காம இருக்கிறது நல்லது. நான் உங்க ஹோட்டலுக்கு ஆடிப்பாட வந்திருக்கேனே தவிர என்னோட அந்தரங்கங்களை விளக்க இல்ல. பெர்ஃபெக்ட். போறதுக்கு முன்னால குட் நைட் சொல்ல கூடாதா? சொல்லலாம். இரவு எனக்கு நல்லதா இருக்கும்னா பரப்புற இரவு நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமான்னு யாருக்கு தெரியும்? முதலாளி, இந்த சேவகம் ஒண்ணு சொன்னா தப்பா எனக்கு மாட்டீங்க. எது? இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானே ரகுபதி? முதலாளி, என்ன ஒளி, என்ன மின்னல், என்ன பிரகாசம் பத்தியா அவகிட்ட? அதான் முதலாளி நானும் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன மாதிரி நளினம் பத்தியாவ டான்ஸ்ல? அதான் முதலாளி நானும் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன மாதிரி கிக் பத்தியாவ குரல்ல? அதான் முதலாளி நானும் சொல்லணும்னு நினைச்சேன். ரகுபதி, முதலாளி எல்லாத்தையும் நீயே சொல்ல நினைச்சா அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன பாக்கி வச்சிருக்கேன்? அதான் முதலாளி நானும் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? நான் நினைக்கிறத நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றதை நான் நினைக்கிறேன். எங்கயா அந்த பையன்? யார் சார்? அவன் தான் சம்மன் இல்லாம எல்லாத்திலயும் ஆஜராவான சபாபதியா பூபதியா? ரகுபதி, அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? இன்னைக்கு எப்படி அவனுக்கு பிறந்த நாள் வரும்? முட்டாள் பையா. அவன் பிறந்தாள் அவனுக்கு தெரியாம உங்களுக்கு எப்படி தெரியும்? முட்டாள் தாத்தா. உடனே திருப்பி கொடுத்துறானுங்களே, பொல்லாத பயலுக. ஏன் சார்? எஸ் சார். பய பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கானா? இப்ப இல்லைங்க, இன்னைக்கு சாயங்காலம். எங்க? ஹோட்டலுக்கு பின்னாடி மைதானத்திலயா? ஸ்டாஃப் குவார்டர்ஸ்ல. ஆஹா, ராஜ்கோல் பர்த்டேயா கொண்டாடுற? ஏப்பா, இந்த ரகுபதி எங்க குடியிருக்கான்? இங்கதான் குடியும் குடுத்தனமா இருக்கான். குடியும் குடுத்தனமா இருக்கானா? உண்டார் உண்டார், எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க. கிட்டே வந்து கட்டியா புடிச்சு கப்பர் முத்த குடுங்க. எவ்வளவு பேரை எப்படி புடிச்சான்? என்ன விட மோசமா இருக்கானே. என்ன செய்யறது? எச்சரிக்கையாருன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் பாத்தியா? இவங்க எல்லாம் எச்சரிக்கையா இருக்காங்க. நடந்தது நடந்தாச்சு, இப்ப எனக்கு ஒரு வழி சொல்லுங்களே. என்ன வழி சொல்ல சொல்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்கங்களே. கல்யாணமா? கிராமத்துல இருக்கானே என் தாத்தா, அந்த ஆள் உயிரோட இருக்க வரைக்கும் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது.
அந்த கிழம் மண்டை போட்டதும் அவன் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துடும். அப்புறம் ஒரு மாளிகை கட்ட போற. நான் அவ்வளவு சீக்கிரத்துல சாக மாட்டேன்டா. நான் வயிறம் பாஞ்ச கட்ட. அந்த கிழ பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, உங்க பிறந்த நாளுக்கு பார்ட்டி கிடையாதா? ஏன் கிடையாது? வெறும் பார்ட்டியா என்ன? ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, விஸ்கி பார்ட்டி. பல்லாண்டு பல்லாண்டு இப்படியே குடியும் குட்டிகளோட வாழணும். தேங்க்யூ மூதேவி, நல்லபடியா வாழ்த்தி தொலைய. கிழவா, உன் வயசுக்கே பொண்ணு கேக்குதுன்னா அப்ப என் வயசுக்கு? மாலா, மாம்பழம், கீதா, கிண்டி, விமலா, விழிவாக்கம், கிருஜா, கேப்பாக்கம். ஏண்டா ஆம்பளங்களை நோக்கு பிடிக்காதோ? நாட்டி கம்ம நாட்டி பொம்ம நாட்டி பேரா கேட்டுருக்க? மாமா எங்க இருந்து வர்றேன்? மயிலாப்பூர். அப்ப மாமி சித்திரக்கோளண்டா அம்பி. மாமனுக்கு மயிலாப்பூர் தான், மாமி கண்ட சித்திர கொள்ளந்தான். மாமனுக்கு மயிலாப்பூர் தான், உங்க மாமி கண்ட சித்திர கொள்ளந்தான். பார்த்து கிட்டது மாம்பழத்துல, பழகி கிட்டது தாம்பரத்துல, மாலை கிட்டது மண்ணடியில, அணைச்சு கிட்டது ஆபடியில. மாமனுக்கு மயிலாப்பூர் தான், உங்க மாமி கண்ட சித்திர கொள்ளந்தான். மாமனுக்கு மயிலாப்பூர் தான், உங்க மாமி கண்ட சித்திர கொள்ளந்தான். எங்க மாமனுக்கு மயிலாப்பூர் தான், உங்க மாமி கண்ட சித்திர கொள்ளந்தான். பார்த்து கிட்டது மாம்பழத்துல, பழகி கிட்டது தாம்பரத்துல, மாலை கிட்டது மண்ணடிகள், அணைச்சு கிட்டது ஆபடியில. ஏண்டா பாட்ட கப்பு நிறுத்திட்டே அடிக்கோடா? ஹே 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 மடி மேல செந்தாமர் சிரிச்சால செந்தகப்பு, செபக்கு தம்ம பொன்னப்பு. வாழ வேணும் சுகமாக, வாழ்வை இங்க நலமாக. யாரு என்ன எதுக்காக, நாம இங்க நமக்காக. கெட்டது இல்லை கெட்டத, கெட்டத தொட்டது இல்லை, தொட்டது இல்லை தொட்டத, தொட்டத விட்டது இல்லை. பட்டுனு வந்தா தட்டி கொடுக்கணும், சிட்டுனு வந்தா கட்டி பிடிக்கணும், திருந்தி பருந்தி இருந்தா சித்திர குத்தனும் பண்ணிடுவான். மாமனுக்கு மயிலாப்பூர் தான், உங்க மாமி கண்ட சித்திர கொள்ளந்தான். மாமனுக்கு மயிலாப்பூர் தான், உங்க மாமி கண்ட சித்திர கொள்ளந்தான். பார்த்து கிட்டது மாம்பழத்துல, பழகி கிட்டது தாம்பரத்துல, மாலை கிட்டது மண்ணடிக்கல, அணைச்சு கிட்டது ஆபடிக்கல. மாமனுக்கு மயிலாப்பூர் தான், உங்க மாமி கண்ட சித்திர கொள்ளந்தான். La 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 la
Stand on your own leg. Na en kaliyo nippe pratyar kaliyo nippe adu kekkadhukku nee yaar kelva ah ah payana kile irukkeenga vaanga ella room poi jaliya irukla room ku edukka pa inge thanni adippa cherupal adi adai raskol urupudiya nee oru manushana venu pattathukku anupcha kudi kooti ma valaira na eppadi venumnal alaiva adu kekkadhukku nee yaar un taata da yaar taata eppadi taata endha taata enge taata nee en taata illa engra இந்த வயசுலயும் குறும்பு போலிய ஆமா ஏன் இந்த வேஷம் போட்டீங்க பட்டணத்துல நீ எப்படி இருக்கேங்கறத உனக்கு தெரியாம ஓம் பக்கத்துல இருந்தே பாக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வேஷமே போட்டேன் துப்பறிய நான் கூட உங்க உண்மையான சொரூப வெளிவடங்கிறதுக்காகத்தான் குடிக்காரனா பொம்பளை பொறுக்கியா நாடகம் ஆடினேன் நாடகம் ஆமா நாங்கெல்லாம் ரகுமதியோட வேலை செய்யறவங்க இவர் குடிச்சதெல்லாம் கலரு இவங்க எல்லாம் எங்க தங்கச்சி மாதிரி ராஜ்கோல் என்ன அசத்திட்டடா டேய் நீ பத்திரமா தங்கடா உண்மை இதுதான் நான் ஆல்பர்ட்டோ டிகாஸ்டா ரோட்டரிஸ் இல்ல சும்மா புருடா விட்டேன் நான் தாத்தாங்கிற உண்மையை வரவழைக்கிறதுக்கு அவன் குடிச்ச மாதிரி நாடகம் போட்டான் நான் சீனியருங்கிறதுக்கு கொஞ்சமாவது மரியாதை வச்சானா பாரு என்னையே பீட் அடிச்சுட்டா நடிப்புல படவா ராஸ்கோல் நான் அந்த பயலோட தாத்தா தாத்தாவா ஒன்னு விட்ட தாத்தா ரெண்டு விட்ட தாத்தா இல்ல ஒரிஜினல் தாத்தா அதுவும் ஒரே தாத்தா உங்க ரெண்டு பேரையும் கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் உன் கழுத்துல அவனை கட்டுறா தாலியேன்னு சொல்ல போறேன் அதான் நடக்காதுன்னு இப்போதைக்கு கல்யாணமும் கிடையாது கிராமத்துக்கும் வர முடியாது நான் சொல்ற பேச்ச நீ கேக்கல பல்ல உடைச்சிருவே ராஸ்கோலு என் முதலாளி உயிர் ஆபத்துல இருக்கு அவரை காப்பாத்தி என் நன்றி கடன் தீக்கிற வரைக்கும் நான் ஊருக்கு வரமாட்டேன் அப்ப நானும் ஊருக்கு போக மாட்டேன் உன்னோட தான் இருப்பேன் இருங்க இடைஞ்சலா இருக்காதீங்க இடைஞ்சலா அந்த வேலை எனக்கு நிஷா உனக்கு கொடுத்த வேலையை செய்யாம ஊரை சுத்தி திரியறியா யார் நீ ஏன் எதிரில வர மாட்டேங்கிற என்ன கேள்வி கேட்காத நீ பதில் சொல் ராஜ்குமார் ஏன் உயிரோட இருக்கான் அவரை என்னால கொல்ல முடியாது அதனால என்ன விபரீதம் ஏற்படும் தெரியுமா என்ன நடந்தாலும் எனக்கு அக்கறை இல்ல என் உயிரே போனாலும் பரவாயில்ல உன் உயிர் போனா பரவாயில்ல ஆனா உங்க அம்மா உயிர் போனா என்ன சொல்ற அங்க பார் என் அம்மாவை விட்டுடு அவங்களை கொண்டுடாதே பிளீஸ் உங்க அம்மா உயிர் பிழைக்கணும்னா ராஜ்குமார் உயிர் போகணும் அதை நீ உடனே செய்யணும் நான் முதலாளிங்கிற பயமா உன் டான்ஸ பார்க்கணுங்கிற ஆர்வம் எனக்கு இல்ல ஆனா பார்த்தேன் நீ வந்த பாடின ஜெயிச்ச யூ கேம் யூ டான்ஸ்ட் You conquered me. Hey, Nisha, what's wrong with you? இதுக்கெல்ல தகுதியானவள நான். என்ன சொல்றே? என்ன பத்தி எதுவுமே புரிஞ்சிக்காம எப்படி நீங்க என்ன என்ன காதலிக்கலாம்ங்கறியா? ஒருத்திய புரிஞ்சிட்ட அப்புறம் தான் காதலிக்கணுமா? நோ. நான் உன்னை காதலிச்சிட்டு புரிஞ்சிக்க விரும்பறேன். ஏன் என்னத்த சொல்லிட்டே? நீ என்ன சொல்றே? லெஃப்ட்ல திருப்புங்க ஓ ஷூர் நிஷா சொன்னபடி ஆளை கூட்டிட்டு வந்துட்டியே வெரி குட் Thank you.
என்ன சவுமேடை கூட்டிட்டு போகதான் அவ்வளவு சலாமம் பண்ணியா? யார் நீ? அழகுல நான் மயங்கினப்போ அழகு ஆபத்தானதன் ரகுபதி என்ன கொல்றதுக்கு ஆட்கள் அனுப்புறது யாரு? இப்படி எல்லாம் செய்ய சொல்லி உன்னை தூண்டி விடுறது யாரு? சொல்ல யார் நீ? யார் அந்த சதிகாரங்க? சொல்ல போறியோ இல்லையோ? சொல்ல மாட்டேன். என்ன கொலை பண்ணி நீங்க கரப்பட வேண்டாம், நானே என் உயிரை போக்கிக்கிறேன். குண்டுங்களை எங்க கிதுமா? நான் தான் எடுத்தேன். அவ்வளவு சுலபமா சத்ருவியா? உன்கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்காம அவ்வளவு சுலபமா நாங்க உன்னை சாக விட்டுடுவோமா? சொல்லு, நீயா ஆடுறிய இல்ல யாரோ எங்கேயோ குந்துகுன்னு சுவிச்சு போட நீ இங்க ஆடுறிய? சொல்லு. என்னையும் என் அம்மாவையும் ஆட்டி வைக்கிறது ஒரு பெண். பெண்ணா? யார் அது? அவங்க குரலை கேட்டிருக்கேனே தவிர அவங்கள நான் பார்த்ததில்ல. உங்களை கொல்ல சொல்லி என்னை இங்க அனுப்பி வச்சதும் அவங்க ஏற்பாடுதான். கேட்டியா ரகுபதி, இவ சொல்ற அந்த பெண் அம்மா சாவித்திரி தவிர வேற யாரா இருக்க முடியும்? முதலாளி, அம்மாவை நீங்க குற்றச்சாட்டும் போதுலாம் என் உடம்பே நடங்குது. தயவு செஞ்சு மறுபடியும் எப்படி சொல்லாதீங்க. முட்டாள், உனக்கு ஆதாரம் வேணுமா? இந்த என்ன கொல்ல சொல்லி அவங்க எழுதின லெட்டர், இதை படி உனக்கு புரியும். பெரிய பெரிய கொலை திட்டம் கூட உங்களுக்கு ஒண்ணும் இல்லதான்.
நீங்க திட்டம் போட போட நான் தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். உங்களால என்னை கொலை செய்ய முடியல. யார் உங்க கையாள்? கையால் ஆகாத கபோதி, சுத்த யூஸ்லெஸ் வெலம். எங்க இருக்க அந்த பேடி சொல்லுங்க, நான் நேராக சந்திக்கிறேன். என்ன ஏன் இப்படி எல்லாம் சித்திரவதை பண்ற? எங்கேயாவது ஒரு தாய் தன் மகனையே கொல்றதுக்கு திட்டம் போடுவாடா? ஷட் அப். யாருக்கு யாரு தாய்? இனிமேலும் பசப்பாதே, நீ என் தாய் இல்ல. என் தாய் எப்போ இறந்து போயிட்டாங்க? என் அப்பாவோட சாவுக்கு நீ தான் காரணம். அவரை மைக்கு கொன்ன வேசி நீ. உன்னை வளர்த்து ஆளாக்குறதே வாழ்க்கை லட்சியமா நினைச்சிட்டு இருக்கிற என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்ட? என் கணவரை பறிகொடுத்து வீடு வாசல திறந்து பெத்த குழந்தைய பிரிஞ்சு நீ என்ன கொலகாரி வேசின் அவதூறு சொல்றதுக்காகவா நான் இத்தனை தியாகத்தையும் செஞ்சேன்? தியாகம்? தியாகத்துக்கு அகராதியே நீதான். கஜபதி தன் அப்பா வளையாபதியை விட்டு வெளியே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க அப்பாவோட சொத்தை கொள்ளையடிக்க திட்டம் போட்டீங்க, அதுதான் பெரிய தியாகம். அடப்பாவி, அடுக்கடுக்கா என் மேல பழி சுமத்துறிய. என் கணவர் முதலாளிகிட்ட எவ்வளவு விசுவாசமா இருந்தார் தெரியுமா? நம்ம குழந்தையோட உயிர் போனாலும் பரவாயில்ல, முதலாளியோட குழந்தை எப்படியாவது காப்பாத்துன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. உன் சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்து நேரம் வரும்போது உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு சொன்னாரு. அதனால என் மாமனார் கண்ணு கூட நான் ஒரு பாவியா தெரிஞ்சு என் குழந்தைய பறிச்சு வச்சுக்கிட்டு என்னை வெளியே துரத்திட்டாரு. அது மட்டும் இல்ல, என் மகன் நான் என் மகன் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வேற வாங்கிக்கிட்டாரு. இப்போ என் சொந்த மகனே என் கண் முன்னால வந்துன்னா கூட அவனை என் மகன் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன். வாழ்நாள் பூரா உனக்காகவே வாழ்ந்தேன், உன் அன்புக்காக ஏங்கினேன். இன்னைக்கு எனக்கு வேசிங்கிற பட்டத்தை கொடுத்துட்ட. போப்பா போ, கடவுள் உன்னை காப்பாத்துவார. இந்த சொத்துக்களை எல்லாம் நல்லபடியா பாதுகாத்துக்க. சொத்து என்ன சாகடிக்கு தூண்டி விடுற இந்த சொத்து எதுவுமே எனக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் வித்து தொலைச்சிடுறேன். அம்மா, பாப்பா, இந்த சொத்துக்களை எல்லாம் வித்துடுவேன்னு ராஜகுமார் மிரட்டிட்டு போயிருக்கான். அவன் என் பேச்சை கேட்க மாட்டான். என்ன, அவன் என்ன வெறுக்கிறான். இந்த சொத்துக்களை எல்லாம் அவன் வித்துட்டான்னா நான் என் கணவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாம போயிடும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, நீதான்ப்பா அவனை தடுத்து நிறுத்தணும். என்ன மாதிரி என் தலைமையில வச்சு வாழ்த்த வேண்டிய கைகள் கேவலம் என் காலை தொடலாமா? அம்மா, உங்க ஞாபகம் இருக்கா ஒரு தடவை நான் சொன்னேன் எங்க அம்மா என்ன விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு? இல்லம்மா, அது தப்பு. எங்க அம்மா என் கண்ணுக்கு முன்னாலே இருக்காங்க அப்படின்னு தோணுது எனக்கு. நீங்க உங்க கணவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை பத்தி சொன்னீங்க. இப்ப இந்த வேலைக்காரன் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறான். எக்காரணத்தை கொண்டு எந்த நிலையிலையும் நான் முதலாளி சொத்துக்களை விற்கோட மாட்டேம்மா, சத்தியமா விற்கோட மாட்டேன். என் உயிர் ஒன்று நாள் கொடுப்பேன், ஆனா சொத்துக்களை விற்க விட மாட்டேன். இது சத்தியம். நீங்க அழாதீங்கம்மா, நீங்க அழாதீங்க, தைரியமா இருங்க. சத்தியமா உங்க சத்தியத்தை நான் காப்பாத்துவேன்மா, நான் காப்பாத்துவேன். ஆமாடா சொன்னேன், உங்க அம்மா செத்து போயிட்டான்னு உங்ககிட்ட போய் தான் சொன்னேன். ஏன்னா உங்க அப்பனை என்கிட்ட இருந்து ஒரேடியா பிரிச்ச கிராதையிடாவ. இருக்கவே முடியாது. மத்தவங்களுக்காக எல்லாத்தையும் தியாகம் செஞ்ச அவங்க அப்படி செஞ்சிருக்கவே முடியாது. அப்போ நான் கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யுங்கிறியா? கேள்விப்பட்டீங்க, கண்ணால பாத்தீங்களா? வெறும் சந்தேகத்தை ஆதாரமா வச்சுக்கிட்டு எனக்கு என் தாயோட அன்பு பாசமும் கிடைக்காம பண்ணிட்டீங்களே. அப்படின்னா நான் உன் மேல அன்பு காட்டலையா? அன்பு காட்டீங்க, என்னை வளர்த்து ஆளாக்குறீங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா இன்னைக்கு ஒருத்த என் முன்னாலேயே அம்மாவோட ஒழுக்கத்தை பத்தி கண்டுபடி பேசிட்டான். அம்மா வெடிச்ச ரத்த கண்ணீரை தொடச்சிட்டு புலியா பாய வேண்டியனா மௌனமா அழுதுகிட்டு கூணி குறுகி நின்ன காரணம் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த நன்றி கடன். தாத்தா,
என்னைக்காவது ஒரு நாள் என் தாய் அந்த அக்னி பரீட்சையிலிருந்து மீண்டு வரத்தா போறாங்க. அன்னைக்கு தான் உங்களுக்கு என் தாயோட பொறுமையும் பெருமையும் புரியும். பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. பிள்ளையின் மனசு பித்தாச்சு, இங்க பெத்தவ மனசு கல்லாச்சு, இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போனவில்லாச்சு. பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, தத்து கொடுத்து புட்டா. பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. பிள்ளையின் மனசு பித்தாச்சு, இங்க பெத்தவ மனசு கல்லாச்சு, இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சி போனவில்லாச்சு. பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. ஏ இப்படி குட்டி போட்டா போன மாதிரி அலையற ஹோட்டல்களை எல்லாம் ராஜ்குமார் விற்க போறோம், எப்படி பதட்டப்படாம இருக்க முடியும்? எதுவுமே நம்ம கைவிட்டு போகாது. எஸ் நாளைக்கு ஹோட்டல் வேலை பேச நம்ம ஆட்களை தான் அனுப்ப போறேன். அப்பா யூ ஆர் ரியலி கிரேட்.
வணக்கம். நீங்க எல்லாம் இந்த ஹோட்டல்ல விலைக்கு வாங்க வந்திருக்கீங்க. ஆமா. வாழ்க வாழ்க. ஒரு முக்கியமான விஷயம், வர்த்தமான விஷயம் கூட. எங்க முதலாளி கொஞ்சம் லூஸ். இதுக்கு முன்னாலே இந்த ஹோட்டல்ல விலை பேச வந்தா பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் எங்க முதலாளி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. செருப்படி, கைகலப்பு, கச்சாமுச்சான் வார்த்தைகள் எல்லாமே நடந்திருக்கு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய டாப் கிளாஸ் ஹோட்டல் இது. என்ன பண்றது, இதை வாங்கணும்னா எங்க முதலாளியோட கிறுக்குத்தனத்தை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்றேன். அவர் நின்னா நீங்களும் நிக்கணும், அவர் உட்கார்ந்தா நீங்களும் உட்காரணும், அவர் சிரிச்சா நீங்களும் சிரிக்கணும், அவர் தும்புனா நீங்களும் தும்பணும், அவர் இரும்புனா நீங்களும் இரும்பணும், அவர் மூக்கி சுரஞ்சா நீங்களும் சுரையணும். அவர் மூக்கைங்களா? என் மொட்டை ஊ மூக்கி ஐயோ மன்னிச்சுக்கோங்க. அவரு வாயில அடிச்சுக்கிட்டா கரெக்டுப்பா கரெக்டுப்பா. ரகுபதி வந்துட்டார். சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? எல்லாரும் வந்தாச்சு? வந்தாச்சு. வாங்க. ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? I'm fine. I'm fine. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. விசித்திரமா இருக்கு. விசித்திரமா இருக்கு. ரகுபதி என்ன இதெல்லாம்? ரகுபதி என்ன இதெல்லாம்? நீங்க சூப் சாப்பிடுங்க. ஓகே ஓகே. நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. எல்லாரும் கொஞ்சம் லூஸ் நினைக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. ரகுபதி ஈ என்ன கலர்ஜி தெரியல? தெரியும் முதலாளி. இது சாதாரண ஈ இல்ல, மாட்டு ஈ. இந்த மாட்டு ஈ கடிச்சுதான் கிராமத்துல என் சிநேகத மன்னார் மண்டைய போட்டா. அன்னில இருந்தே தேடிட்டு இருக்க, கிடைக்கவே இல்ல. இன்னைக்குதான் கடிச்சிருக்கு. இன்னைக்கு பாத்துடுற ஈயா நானான்னு. அப்படி இருங்க, அப்படி இருங்க. இங்க இருக்கியா? இங்க இருக்கியா? ஏண்டா தடியா? யார தடியா? சார், இன்னைக்கு திருப்தி போய் அழகா மொட்டை வச்சிருந்துருக்காரு. அந்த சுத்தமான இடத்துல உட்காந்து அசுத்தம் பண்றியா? ஒன்னு விட மாட்டேன் சார். அது விஷயி கடிச்சா மிளாடுவீங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. புடிச்சிட்டேன் முதலாளி, புடிச்சிட்டேன். அங்கே உட்காந்துருக்கியா? மூக்குல உட்காந்துருக்கியா? அதனா மூக்கு நினைச்சியா? பீரங்கி வெடிச்ச என்ன ஆவ சார்? அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஒரே குத்து. அந்த மீசை மேல போய் உட்காந்துட்டியா? விட்டுடுவேனா? அறிவு கட்ட முண்டோ என்னையா திட்ட? இல்ல, அந்த ஈய அது மீசடா. முதுபோல காடு நினைச்சியா சார்? அப்படியே இருங்க. ஒரே அடி. உங்க மூஞ்சி சப்பேறாலும் பரவாயில்ல, நான் இதை சாகடிக்காம விட மாட்டேன். கழுத்துல உட்காந்துருக்க, கைசரிப்படாது. இரு கத்தி எடுத்துக்கிற. இரு சார், அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. கத்தில ஒரே வெட்டு. ஹோட்டலடா வாங்க வரீங்க. ரகுபதி முதலாளி, ஓ மூக்கு மேலே. மூ பண்ணாத, மூச்சு விடாத. சரி, அப்படியே இரு, அப்படியே இரு. Ha 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 ha.
My God. என்ன திமிர்றா உனக்கு? என் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க? இந்த சேர்ல உட்கார்றதுக்கு ஒரு தனி தகுதி வேணும்னு எனக்கு தெரியல. இங்க என்ன தேடிட்டு இருக்க? நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற அசிங்கமான உலகத்துக்கு பாஸ்போர்ட் தேடிட்டு இருக்க. நீ முதலாளி ஆகுறது கனவு காணலாம், நான் மேனேஜர் ஆகுறது கனவு காணக்கூடாதா? என்னடா வளர்ற? வளரலை, நான் உன் கையெழுத்து பார்த்துட்டு இருக்கேன், படு ஷோக்கா இருக்கு. இந்த லெட்டர் இருக்கிற கையெழுத்தும் இந்த ஃபைல் இருக்கிற இந்த பேப்பரோட கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் லெட்டர் அம்மா எழுதுற மாதிரி எழுதிருக்கு. செஞ்சிருக்கிற வேலையோ ஒரு அயோக்கியன் செய்யற வேலையா இருக்கு. இதையும் எரிச்சுடு. நீ எரிச்சுக்கிட்டே இரு, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட நிறைய காப்பி இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்? திருட்டு பையன். விஷயத்துக்கு வர்றேன். நானும் உந்த மாதிரி தான் குறுக்கு வழியில் பணக்காரனாக விரும்புகிறேன். அதனால தான் பேரம் பேச வந்திருக்கேன். என்ன பேரம்? ராஜ்குமாரோட சாவு தான் பேரம். நீயும் முதலாளியை சாகடிக்கிறதுக்கு எத்தனை தடவை முயற்சி பண்ணியிருக்கேன். நானும் ஒவ்வொரு தடவையும் காப்பாற்றிக்கிட்டே இருக்கேன். உன்னால் ஒரு ஈ கூட சாகடிக்க முடியல. ஆ, ஒரு நாயை சாகடிச்சிங்க. நானே உன் ஸ்தானத்தில் இருந்திருந்தா முதலாளியை எப்போவோ ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அதனால என் கூட நீ கை கோத்துக்கிறது உனக்கு நல்லது. சரி ரகுபதி, நான் இந்த பேரத்துக்கு ஒத்துக்கிறேன்னு வச்சுக்க. உன் திட்டம் என்ன? நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன்னா ராஜ்குமாரை நான் கொலை செய்யறேன். ஏற்கனவே அவரோட உயிரை நான் காப்பாத்திருக்கனால என் மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அவரை கொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தை ஆளுக்கு பாதி பங்கு போட்டுக்குவோம். நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன்னா ராஜ்குமாரை நான் கொலை செய்வேன். ஏற்கனவே அவரோட உயிரை நான் காப்பாத்திருக்கனால என் மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அவரை கொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தை ஆளுக்கு பாதி பங்கு போட்டுக்குவோம். ஏண்டா ரெட்ட விஷயமா போடுற? அங்கேயும் கூட பேரும் பேசிட்டு இங்க வந்து பழைய எம்எல்ஏ சுமத்திரியா? உன்ன ரகுபதி பழைய போடல, ஆதாரம் இருக்கு. முதலாளி கேட்டீங்களே, அது யார் குரல்? முதலாளி, நடந்தது என்ன? முதலாளி, முதலாளி சொல்றது கேளுங்க. இனிமே நீ சொல்லி நான் என்ன கேக்குறது? இவன சுட்டு கொண்டு நீங்க தூக்கு மடிக்க போணுமா? வாங்க முதலாளி, வாங்க. ஏண்டா என் மகனை கொல்ல திட்டம் போட்டியா? அவன் சொத்தையில அபகரிக்க பாத்தியா? இதுதான் நீ எனக்கு செய்யற கைவாரா? உன்னை என் கையாலே அடிச்சு கொண்டு. அம்மா, சத்தியமா முதலாளிய கொலை செய்ய நான் திட்டம் போடல. அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறவங்களை கண்டுபிடிக்கத்தான் நான் பாடுபட்டு இருக்கேன். அது நடந்த குழப்பம் தான் இது. கூடி சீக்கிரம் உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறேன். கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? நான் என் கடமையைத்தான் செஞ்சேன், பின்ன இதுக்காக என்னை இப்படி தண்டிக்கிறேன்? வாங்க மாமா, இப்ப எங்கிட்ட வேற ஏதாவது சத்தியம் வாங்க வந்திருக்கீங்களா? இல்லம்மா, மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நீ வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கைய என்னால திருப்பி தர முடியாது. மன்னிப்பு தான் கேட்க முடியும். மாமா, என் தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? வாழ்நாள் புறாவும் பெத்த பிள்ளைய பிரிஞ்சே வாழ வேண்டியதா போச்சு. அம்மா சாவித்திரி, உங்ககிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டு உனக்கும் உன் மகனுக்கு நடுவுல ஒரு பெரிய சுவத்தையே எழுப்பிட்டேன். அதை இப்போ நானே உடைக்க போகிறேன். உன் மகனை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன், அங்கே பாரு. அம்மா,
ரகுபதி, நீ யாருன்னு தெரியாம உன்னை நான் அடிச்சிட்டேன்பா. அதுக்கு தானியமா நான் இத்தனை நாள் எங்கிட்டு இருந்தேன். என் தாயின் மேல அன்பு காட்டணும். நான் தப்பு செஞ்சா என்னை கண்டிக்கணும், தண்டிக்கணும், அடைக்கணும், உதைக்கணும். அப்படி எல்லாம் பேசாதப்பா. நீங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த நான் என் உயிரையே கொடுப்பேன். ரகுபதி, தாத்தா என் அம்மா கிடைச்சிட்டாங்க. What do you mean? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமா சார், சாவித்திரியோட புள்ளதான் அந்த ரகுபதி. அவங்க எல்லாரும் முன்னால அவன் அடிச்சதும் அவமானப்படுத்தினதும் நாடகம். அவங்க பணத்துக்காக எதையுமே செய்வாங்க சார். அடிக்கடி உங்களை கொல்ல முயற்சி செஞ்சதும் அவங்க தான். ரகுபதி சாவித்திரியோட பிள்ளையா? ரகுபதியை நான் உடனே பார்க்கணும். அவன் எங்க இருந்தாலும் உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன் சார். ஏய் ரகுபதி எங்க? கடைசி முறையா கேக்குறேன், அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடு. இல்ல ஏ தாடி, அங்க மிரட்டாத, இங்க மிரட்டு. ரகுபதி வராத, கிட்ட வராத, ஷூட் பண்ணிடுவேன். எனக்கு இருந்த ஒரே எதிரி தொலைஞ்சான். அவ்வளவு சீக்கிரம் நான் சாக மாட்டேப்போன்னு இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. உன்னால முதலாளியத்தான் கொல்ல முடியலன்னா இந்த வேலைக்காரன் கூட கொல்ல முடியல. நான் எப்படி புடிச்சுக்கிட்டேன்னு பாத்தியா? எல்லாம் ஒரு மாதிரி செட்டப் தான். துப்பாக்கி குண்டு தொலைக்க முடியாத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு, பட்டு பட்டுன்னு நீ என்ன எத்தனை வாட்டி சுட்ட. நான் இப்போ இதை லேசா அமுத்துனேன்னா நீ பொட்டுன்னு போயிடுவே கண்ணா. ரகுபதி ப்ளீஸ், என்னை விட்டு, என்னை விட்டு ப்ளீஸ். விட்டுடுறேன், விட்டுடுறேன். அதுக்கு முன்னாலே இந்த ரகுபதி உங்ககிட்ட இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த சதி திட்டத்துக்கு பின்னாலே யார் இருக்காங்க? ஏன்னா இந்த மாதிரி திட்டம் எல்லாம் உன்ன மாதிரி மடியனால போட முடியாது. இது பெரிய கில்லாடி வேலை. சொல்லு சொல்லு, இல்லைன்னா லேசா அமுத்துருவேன். வந்து வந்து வருது வருது சொல்லு. ஏன் அப்பா? ஓ, கடைசியில உங்க அப்பா தான் குதிரைக்குள்ள இப்ப இங்க இருக்காம. திருவான்மையூர் பக்கத்துல. சொல்லியா ராஜ்குமார், வாடா. வாட் மிஸ் நாதன்? ரெண்டு நாளா முயற்சி பண்றேன், சாவித்திரி அம்மாவை என்னால் சந்திக்க முடியல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. போலீஸுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. கடைசியாக போலீஸுக்கு போகத்தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த உயிலை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். உயிலா? என்ன உயில் அது? 15 வருஷத்துக்கு முன்னாடி சாவித்திரி அம்மா எழுதின உயில். பத்திரமா வச்சுக்க சொல்லி எங்கிட்ட கொடுத்தாங்க. தனக்கு ஏதாவது நேர்ந்துட்டா இதை உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. ராஜாங்கமா கூப்பிடு அவங்க அப்பாவை. கூப்பிடுற அப்பா, அப்பா. உனக்கு இத்தனை அப்பனுங்களா? ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பன் தான் கேள்விப்பட்டிருக்க. எப்படி இது தாத்தா இதை பத்தி சொல்லவே இல்லையே? வாப்பா வா, நீ எங்க இடத்துக்கு வந்திருக்க? உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். உங்க அப்பா கஜபதி ஆள, எங்களை தொட முடியல. ஆனா நீ என் மகனே மடக்கிட்டு வந்திருக்க. அவனை உங்ககிட்ட இருந்து விடுவிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அங்க பாரு. ரகுபதி, இவங்களை எல்லாம் உனக்கு அறிமுகப்படுத்தணும் அவசியம் இல்ல.
இவங்கெல்லாம் உயிரோட இருக்கணும்னா அது உன் கையில தான் இருக்கு. ரகுபதி, ரிவால்வரை என் மகன் கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா உன் வம்சத்தையே அழிச்சிடுவேன். Come on, quick. That's good. நீ உன் அப்பனை போல முரட்டு முட்டாள் இல்ல. இப்போ பேரம் பேசுவோமா? முதல்ல எனக்கு இந்த பத்திரத்தில் ராஜ்குமாரோட கையெழுத்து வேணும். அதுக்கப்புறம் அவனுடைய பணம். இந்த ரெண்டு காரியத்தையும் நீ செஞ்சு முடிச்சிடு. அதுக்கப்புறம் உன் அன்புக்கு சொந்தமான இவங்களை எல்லாம் நீ கூட்டிட்டு போலாம். முடியாது, ராஜ்குமாரை என்னால் கொல்ல முடியாது. அப்படின்னு ஒன்று செய், பத்திரத்தில் கையெழுத்த நீ வாங்கிடு, மற்றதையெல்லாம் என் மகன் செய்வான். நீ தயங்கறன்னு தோணுது, நான் சொன்னதை நீ செய்ய போறியா இல்லையா? வேண்டாம் ரகுபதி, உங்க அப்பாவோட தியாகம், என்னோட சத்தியம் எல்லாமே வீணா போயிடும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ ஒண்ணு செய்யாதே. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, இந்த காரியத்தை நான் செஞ்சுதான் ஆகணும். உங்களை எடுக்க நான் தயாரா இல்லை. பொறுப்பா, என் மகனும் கூடவே வருவான். பவன்ராஜ், நீவும் கூடவே போ. ஏன்னா இவ பெரிய வேலைக்காரன், அங்கே ஏதாவது வேலை காட்டினான்னா இங்கே இவங்களுக்கு கொள்ளி வச்சிருவேன். ரகுபதி வேண்டாம், ரகுபதி. மிஸ் இன்ஸ்பெக்டர், ரெண்டு நாள் அம்மாவை காணும். அவங்க என்ன ஆனாங்க, எங்க இருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியல. எப்படியாவது கண்டுபிடிங்க ப்ளீஸ். ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர். என்ன இன்னைக்கு முதலாளிக்கு அம்மாவை பத்தி அவ்வளவு கவலை? நேத்து வரைக்கும் கொலைகாரி சொன்னவளை பத்தி இன்னைக்கு என்ன அவ்வளவு அக்கறை? ரகுபதி, அதை பத்தி அப்புறம் சொல்றேன். அம்மாவோட உயிருக்கு ஆபத்தோன்னு பயமா இருக்கு. இந்த பத்திரத்துல நீங்க கையெழுத்து போடல என்ன, அம்மா உயிருக்கு ஆபத்து தான். போடு. அம்மாவை என்கிட்ட ஒப்படைக்க வரைக்கும் இது என்கிட்ட இருக்கு. இனி மேனி உயிரோடு இருக்கக்கூடாது. அப்பா, பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு ராஜ்குமார் சுட்டு கொண்டுட்டேன். அட பாவி, என் மகனை கொண்டுட்டியா? வெல் டன் மை பாய், வெல் டன். கையெழுத்து வாங்கின பத்திரம் இங்க என்கிட்ட இருக்கு, குடு. என்ன என்ன மடியா நினைச்சிய? எல்லாரையும் அவுத்து விடு, அப்புறம் கொடுக்குறேன். ஓ, எல்லாரையும் அவுத்து விடுங்க. குடு. மறுபடியும் Hands up! Oh no! யாரும் ஆசை கூடாத. ஓ, நீங்க தான் என் சித்தப்பாவா? என்ன சாகடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்களே? பவுன்ராஜ், இவனை சுட்டு கொல்லிட்டேன்னு சொன்னேன், உயிரோட வந்து நிக்கிறானே. சித்தப்பா, நீங்க செத்தும் இன்னும் உயிரோடு இருக்கீங்க, நான் இன்னும் சாகவே இல்லையே. புரியலையா? ரகுபதி முதலாளி, கொஞ்சம் விவரமா சொல்லு. பெரியதாடே, உங்க மக சுட்டதும் உண்மைதான். அவன் சுட்ட இந்த துப்பாக்கியும் உண்மைதான். ஆனா துப்பாக்கியில இருந்த குண்டு ஐ ஜமால்ல கிடிகிடி கிடி. பவுன்ராஜ், பவுன்ராஜ் பாத்தியா, உன் பைய உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட படல. இது பொய் மை மாறி பொய் குண்டு. இதெல்லாம் நாம செஞ்ச செட்டப்.
இது எப்படி இருக்கு? வெரி குட் மை சன், வெரி குட். பொய் மை, பொய் குண்ட, ஐ சி. போடுற கைலத்து. கமான். துப்பாக்கி குண்டே தொலைக்காத உங்க கத்தி என்னங்கடா பண்ணும் முதலாளி? ரகுபதி, அப்பனும் புள்ளியும் சேர்ந்து பத்திரத்துல கையெழுத்தடா வாங்குறீங்க?
ராஜ்குமார். அப்பா விட்டு யோசிச்ச ராஜ்குமார் என்னோட வா, புதுசா பத்திரம் எழுதி அதுல நீ கையெழுத்து போடணும், அதுக்கப்புறம் தான் இவரோட விடுவேன். ராஜ்குமார், ரகுபதி நீ வராத. இல்லாதமா வேலை தெரிஞ்ச வந்தா தீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். அப்பா சின்னதாடி, ராஜ்குமார் விலங்கு கழட்டி விடு, இல்லைன்னா இந்த பெரிய தாடிய அதான் உன் டேடிய ஒரே அடியா க்ளோஸ் பண்ணிடுவேன். என்ன கம்முனு இருக்க அப்பா? பெரிய தாடி உன் செல்வ கம்முனு இருக்கான், கொஞ்சம் கத்துப்பா. பவுன்ராஜ், ராஜ்குமாரை விட்டுடு, சொல்றே செய்யடா, இல்லன்னா என்ன க்ளோஸ் பண்ணிடுவா. அது எந்திரிப்பா ஆடேங்கப்பா. ரெண்டு தாடிகளும் சேர்ந்து என்ன ஆட்டம் ஆடுனீங்க அடேய்? மேல ஒருத்தர் இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கதான் மறந்துட்டீங்க. இதோ பாருங்க, இங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷன் 2 கிலோமீட்டர் தான் போகும்போது நாங்கள் சொல்லிட்டு போகிறோம். அவங்க வந்து உங்கள் ரெண்டு பேரையும் மரியாதையாக மாமனார் வீட்டு தள்ளிட்டு போகிறாங்க. என்ன ரகுபதி முதலாளி? இன்னும் என்ன முதலாளி? இனிமே நாம ரெண்டு பேருக்கும் முதலாளி அம்மா. அம்மா அம்மா அம்மா. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் கணவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் நிறைவேற்றிட்டேன். அம்மா, நீங்கள் ஒரே அடிய கிராமத்தில் ரகுபதியோட தங்கிடாதீங்க, அடிக்கடி இந்த மகன் வீட்டுக்கும் வந்துட்டு போங்க. சரிப்பா. அடே ராஜ்கோலங்களா, என்ன தாத்தா? நீங்க ரெண்டு பேரும் தடியன்கள் ஆயிட்டீங்க, இனிமே உங்களோட நான் விளையாட முடியாது. ஆகையினால சீக்கிரமா எனக்கு கொள்ளு பேரன்களை பெத்து கொடுங்க. கவலைப்படாதீங்க தாத்தா, இனிமே எங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. ரகுபதி சீக்கிரம் சீக்கிரம், புள்ள ரொம்ப துள்றா. உங்களுக்கு என்ன, நீங்க கார்ல போயிருவீங்க, நான் பச்சை பிடிச்சு போனாமா? சரி சரி சீக்கிரம் ஆயிடு, டாப்டு கீழே பட்டம்ட்டு மேலே. இத பாரு வையாபுரி, மூஞ்சி வரதோ இல்லையோ, இந்த மோதிரம் எல்லாம் சரியா வரணும். என்ன போஸ் அனுமார் மாதிரி இவன் இருக்கிறான். பாருங்க